ஆரம்பிக்கலாம் ஐயா, ரெக்கார்டிங் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாம் சார். ஒருத்தர் நார்த் இந்தியாவில இருந்து ஒருத்தர் ஜாயின் பண்றேன்னாரு. அவரு அனுப்பி மெசேஜ் அனுப்பியிருக்கு. அவருக்கு தமிழ் தெரியாது, அவரோட இங்கிலீஷ் பேசலாம்னு சொன்னா லிங்க் பண்ணிவிடுறேன். ஓகே ஐயா, உங்களோட வீடியோவை மட்டும் நீங்க ஸ்டர்ன் பண்ணி வைக்கணும். இது லைக் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி இருக்கு வீடியோ. இப்போ ஹால் தெரியுது, இப்ப அந்த மஞ்சள் கலர் போட்டோ தெரியுது. சரி சரி, இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கு. ஆமா என்னன்னா நம்ம கவனம் வந்து நடந்து முடிஞ்சதுலயோ அல்லது வேற எங்கயோ போயிருந்ததுன்னு சொன்னா நம்ம பிரசன்ட் இல்லைன்னு அர்த்தம். அது வந்து ஒரு பிராக்டிஸ். நம்ம வந்து பிரசன்ட்லயே நம்ம கவனமா இருக்கிறதுங்கிறது நம்மளை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கணும். அந்த எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிடுறதுக்கு அது ஒரு வகையான ஒரு பயிற்சி. அது நீங்க எல்லாத்தையும் டோட்டலா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறது, எல்லாத்தையும் ஃபுல்லாவே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பயிற்சி. அது வந்து அந்த பயிற்சி வேணும்னே நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். மற்றபடி இப்ப நாம வந்து பயிற்சியை நம்ம ரொம்ப பிரதானமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பயிற்சி எல்லாம் முடிச்சவங்களுக்கு தான் நம்ம இது வருது. பட் இருந்தாலும் நாம பயிற்சிகளை சொல்லி கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி இதெல்லாம் பயிற்சிகளோட சேர்ந்தது. இப்ப நீங்க கேக்குறதெல்லாம் பயிற்சிகளோட சேர்ந்தது. பயிற்சி இல்லாம இருக்கணும்னா எப்படி ஐயா? அது பயிற்சி பண்ணாம அப்படியே நமக்கு எப்படி அது பிராக்டிக்கலா இருக்கிறது? நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம காண இதெல்லாம் உங்களுக்கு நம்ம டாக் எல்லாம் நீங்க கேட்டது இல்லையா? நீ கேட்டிருக்கையா? புக்ஸ் படிச்சிருக்கீங்களா? ரெண்டு புக்ஸ் படிச்சிருக்கேன். அகம்புறம் அது புரிஞ்சிருக்கேன். அந்த மாதிரி தானே இருக்கணுமா பயிற்சி இல்லாம அகம்புறம் அந்த மாதிரி? இல்ல, நீங்க அதாவது நீங்க மனது வந்து அதுவா ஃபங்க்ஷன் ஆயிட்டு தானே இருக்கு. நீங்க மனசுக்கு பயிற்சி கொடுக்கலனாலும் மனசு அதுவா ஃபங்க்ஷன் ஆயிட்டு தானே இருக்கும். ஆமா ஐயா. அது அதுபோக்குல விடுறதுக்கு பேரு தான் நம்ம சொல்ற கான்செப்ட்ல வந்து மனதை நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க, அதுக்கு எந்த ட்ரைனிங்குமே கொடுக்காதுங்க, அதை அப்படியே விட்டுருங்கன்னு சொல்றதுதான் நம்ம கான்செப்ட். அது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு அனுபவம் தேவை, எதையாவது ஒரு ஒண்ணு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க பயிற்சி முயற்சிகள் பண்ணலாம். இது இங்க தேவையில்லைங்கிற மாதிரி விடுற நிலையில மனசு வந்து இயற்கையா இயங்கும். அந்த இயற்கையா இயங்குறது லிபரேஷன் சொல்லி சொல்றோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த இதுக்கு போறதுக்கு அதுக்கு பயிற்சி தேவை கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டு மட்டும் போதும். நம்ம எதையுமே பயிற்சி பண்ண வேண்டியதுலங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மனசுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம். மனசு நேச்சுரல் ஃப்ளோல ஏற்றுடுவோம். அது எப்படி இயங்குதோ அப்படியே ஏற்றுடுவோம். ஏற்றுறதும் அதுதான் கரெக்ட்னுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்தா தான் அதை அப்படியே ஏற்றுக்கிடுவோம். இல்லை நாம இப்படி ஒரு ப்ரெசன்ட்ல இருக்கணும், அல்லது ஒரு நல்ல அனுபவங்களோட இருக்கணும், மனசு வந்து ஒரு காமா வச்சுக்கிடணும், டென்ஷனே இல்லாம இருக்கணும்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில ஒரு டிசைனிங்க நம்ம விரும்பணும்னு சொன்னா பயிற்சி தான் பண்ணுவோம். நம்ம மனசுக்கு டிசைனிங்கே வேண்டியது இல்லை, அதை அப்படியே விட்டுடலாம், ஃப்ரீயா விட்டுடலாம்னு சொன்னா நம்ம இதை புரிஞ்சுட்டா போதும். அப்போ அது ஃப்ரீயா விடணுங்கிறது தான் சரியானதுங்கிறத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். இப்படி கன்க்ளூஷனுக்கு வந்தா தான் ஃப்ரீயா விடுவோம். இல்லை நம்ம மனசை வந்து நல்ல நிலையில வச்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னாலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டே இருக்கு. அப்போ எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் தான் பண்ணும். ஓ சரி சரி. ஓ இங்க வீடியோல தான் கேட்டேன் ஐயா. அதுல என்னன்னா லிபரேஷன் அவங்க அடைஞ்சிருக்கோம் தெரிஞ்சுக்கிறது. நம்ம ஒரு வேலை கொஞ்சம் சுமையா இருந்தாலும் கூட நம்ம அது கண்டுக்காம நம்ம ஃப்ரீயா பண்றோம் இல்லையா, அதுதான் லிபரேஷன். அதாவது லிபரேஷன்ங்கிறது மைண்ட் வந்து ஒரு
அது எப்பவுமே ஃப்ளோவில் இருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு 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 டைமில் நம்ம டென்ஷனில் இருக்கிறோம், டென்ஷனில் இருந்ததுன்னு அந்த டென்ஷனே கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடாது, அடுத்தது டென்ஷன்லேருந்து விடுபடணும். இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து அமைதியாக இருக்கிறோம்னு சொன்னால் அந்த அமைதியை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இந்த அமைதிக்கும் கூட போகிறது போனால் பரவாயில்ல, அது அமைதி இருந்தாலும் ஓகே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி மனம் வந்து நல்ல அனுபவமாக இருந்தாலும் சரி மோசம் அனுபவமாக இருந்தாலும் சரி எந்த அனுபவத்தையும் ரீட்டைன் பண்றதுக்கோ மாற்றி அமைக்கிறதுக்கோ நம்ம தரப்புல எந்த விதமான ஒரு முயற்சியுமே இல்லாம இருக்கணும். முயற்சி இல்லாம இருந்தோம்னு சொன்னா அப்ப மனசு வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாவே இயங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கணந்தோறும் அது தன்னுடைய நிலைமையை மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு லிக்யூடு வந்து எப்பவும் அது வந்து ஒரு நீங்க தண்ணியில வந்து ஒரு கோடு எழுதி போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த கோடு வந்து உடனே மறைஞ்சு போயிடும். அந்த கோடை நம்ம அழிக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம மனசு வந்து எதையாவது ஒரு டிசைனிங்க்கு வந்துட்டுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அதுல இருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் அந்த மைண்டுக்கே இருக்கு. ஆனா நாம என்னன்னு சொல்லி சொன்னா எதையோ ரீடைன் பண்றதுக்கோ ரினியூவல் பண்றதுக்கோ அல்லது எதையோ ஒண்ணு பண்றதுனாலதான் அந்த மனதுல உள்ள டிசைனிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்ப முதல்ல வந்து மனதில் உள்ள டிசைனிங் எல்லாம் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் இருந்தாதான். ஆனா அதுக்காக நம்ம வந்து டிசைனிங்கே இல்லாம இருக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக டிசைனிங் வரும். அது நம்ம புற தேவைகளுக்கு நம்முடைய செயல்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் மொழிய நம்ம மனசை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு டிசைனிங் நமக்கு தேவை. வேலையை செய்யறதுக்கும் டிசைனிங் தேவைதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வேலையை நீங்க ஆர்வமா செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆர்வமா செய்யற உணர்வு இருந்தா தான் நீங்க அதை ஆர்வமா செய்ய முடியும். அதுல விருப்பமே இல்லாம இருந்ததுன்னு சொன்னா நீங்க இந்த வேலையில ஈடுபடவே முடியாது. அதுக்கு அவர்ஷனா என்னென்ன உணர்வுகள்லாம் வருதோ அதெல்லாம் வேலைக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். அப்போ அந்த வேலையை செய்யறதுக்கு ஆர்வமான உணர்வை நீங்க அதை பாதுகாத்து அது மூலமா நீங்க அந்த வேலையை நீங்க கண்டினியூ பண்ணலாம். அது செயலுக்காக நீங்க உங்க மனசு கொஞ்சம் டிசைன் பண்றதுல தப்பு இல்லை. அது கூட அந்த டிசைனிங் கூட ரொம்ப ஃபோர்ஸிபிளா இருக்கக்கூடாது, நேச்சுரல் டிசைனிங்கா இருக்கும். நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே தேவையான ஆர்வம் எல்லாம் நமக்கே வந்துடும். அப்போ அந்த ஆர்வத்தோட நம்ம அந்த வேலையை ஈடுபடும் பொழுது அந்த வேலை பவேசு நடக்கும். வெளியில வேலைகளுக்கும் நம்ம முக்கியம் சொல்றீங்க எந்த அளவுக்கு வேலை? அதாவது நமக்கு வந்து அகத்துல வேலையே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு புறத்துல உள்ள வேலைகளுக்கு தான் முக்கியம். ஏன்னா புற உள்ள வேலைகளை நம்ம புறக்கணிக்க முடியாது, அக வேலைகளை நம்ம புறக்கணிச்சிட்டோம். அகத்துல வந்து நேச்சுரலா இருக்கிறதான் கரெக்டா ஒழிய அது நம்ம எந்த இயல்பை கொண்டு வந்தாலும் அது சரி. குழந்தைக்கு வந்து தன்னை தக்க வச்சுக்கிறதுங்கிற முயற்சி அதுக்கு கிடையாது பாத்தீங்களா, அதான் இன்னோசன் ஸ்டேட் நம்ம சொல்றோம். இன்னோசன் ஸ்டேட்டே அது எந்த மன இயல்பையும் தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அது போராடாது, மனசுல ஃப்ரீயா இருக்கும். அதே மனசுலதான் நம்ம பழையபடி குழந்தையா மாறிடும். நம்ம ஒரு எஜுகேட்டட் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு க்ரோன் அப்னு சொல்லி சொன்னாலே எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு தான் நம்ம இன்னோசன்ஸை புறக்கணிச்சு நம்ம அறிவுக்கு வரணும். அகத்தை பொறுத்த அளவுல அக இயக்கத்தை பொறுத்த அளவுல நமக்கு அறிவே தேவை கிடையாது, நேச்சுரல் ஸ்டேட்டே போ. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க் யூ ஐயா. சரி ஐயா வணக்கம் ஐயா. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், நம்ம புறத்துக்கு கவனம் செலுத்துறதுனால பிளானிங் அந்த மாதிரி ஆகுறதுனால நம்ம பயிற்சிக்கு வந்த பிறகு இப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளாவே இப்ப அடுத்த நாள் காலையில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கோ இல்ல ஒரு ஒரு ஈவெண்ட் இருக்கோ அப்படின்னா ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வந்து தூக்கம் கலைஞ்சிருக்கும். அதுக்கு முறைய நல்லா ப்ரிப்பேர்டா ஆயிருந்திருக்கும், இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே இந்த ஹோல் டேயே நைட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது. அதை பிளான் பண்ண ஆரம்பிச்சிருது, மைண்டு வேக் ஆயிருது, தூக்கம் கரெக்டா இதாங்க. இத நான் வந்து ப்ராப்பர் பிளானிங்காகன்னு சொல்லி எடுத்துக்கிறதா, அதனால அடுத்த நாள் டயர்டா இருக்கிறது இல்ல பட் அன்ஈஸியா இருக்கு. பட் இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றது? பிளானிங் ஓகே தான், ஆனா இட் இஸ் டூ மச் ஆஃப் பிளானிங்னு தோணுது. அதாவது நீங்க வந்து பிளானிங் வந்து கொஞ்சம் எக்ஸசிவா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா
எக்ஸசிவா இருக்குது, நார்மல் பிளானிங் போகும், ஒரு ரீசனபிள் பிளானிங் போகணுங்கிறது ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க என்ன முடிவுக்கு வரீங்களோ அந்த முடிவு சம்பந்தப்பட்ட அளவுல உங்களுக்கு எமோஷனோ செயல்களோ எல்லாமே வந்துடும், ஃபாலோ பண்ணி வரணும். அதனால நம்ம செயல்களுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின். எனக்கு ஜாஸ்தி இதை பிளான் பண்றேன்னு அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே அது குறைஞ்சிடும்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளானிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிடுவீங்களா? எனக்கு தெரியுது, நான் வேக்கப் வந்திருக்கும் போது எனக்கு தெரியுது இது போதும் அப்படின்னாலும் மைண்ட் ரெஸ்ட் ஆக மாட்டேங்குது. இட் இஸ் நாட் கெட்டிங் ஸ்டாப். அது மறுபடியும் நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். முடிவுக்கு எந்த அளவுக்கு தேவைங்கிற முடிவுக்கு மட்டும் வந்துருங்க. எதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். எப்பவுமே நாம அந்த கன்ஃபர்மேஷனே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஆமா, நாம வந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம மற்ற என்ன நம்ம ஞானம் சம்பந்தமான செய்ய தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். ஏன்னா நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம செயல் மட்டும்தான். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க வந்து செயல்ல ஏற்றம் எல்லாம் எடுக்கணும்லாம். ஏற்ற இறக்கம் வந்தாலுமே கூட அதனால என்னுடைய ஞானம் டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதனால ஏன்னா அது நாம் ஞானம் அடைஞ்சது அடைஞ்சது தான், அது பழையபடி நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து மற்ற இதுகளில் வந்து இந்த மாதிரி எல்லாம் மற்ற கான்செப்டுகள் எதுகளையுமே இந்த ஞானிங்கிறத வலியுறுத்துறதுங்கிற மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஞானம் அடையாததுனால ஞானம்ங்கிறத வலியுறுத்துற கான்செப்ட் எந்த இதுலையுமே இருக்க முடியாது. இப்ப நாம ஒண்ணுதான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க ஞானி உறுதிப்படுத்தின பிறகு அதுக்கு பிறகு எல்லா செயலுமே வந்து ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்ததுனாலுமே இந்த பிரச்சனையினால நம்ம ஞானம் பாதிக்கப்பட்டுதோன்னு சொல்லி நம்மளை நாமளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அதனால அந்த ஞானிங்கிறத உறுதிப்படுத்திக்கிடுங்க. உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க வாழும் போது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கமான உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை வந்து ஞானியே அந்த பிரச்சனையில ஈடுபட்டு ஞானியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்க வந்து எல்லாத்தையுமே சகஜமா எடுத்துக்கணும். எல்லா பிரச்சனையுமே ஞானிக்கு வந்த பிரச்சனையா தான் இருக்கணும். முடிய ஒரு சராசரி மனிதனுக்காக வந்த பிரச்சனையா இருக்கக்கூடாது. அதனால ஞானிக்கு வந்த பிரச்சனையா மெயின்டைன் பண்ணும். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நேத்து இதோட பேசினதோட தொடர்ச்சி தான், இந்த கர்மா பிறவி இது இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாம் எதுக்கு? நான் மனிதனும் ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான். எப்படி மற்ற கிரியேஷன் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒரு மனுஷனும் இருக்கிறான், பிறக்கிறான், ஜேர்னி இருக்கு, சாகுறா, அவ்வளவுதான் மனுஷன். இதுக்குள்ள எப்படி ஏன் இது இந்த ஃபேட்டு, ஞானம், மறுபிறவி, இது எல்லாமே எதுக்கு? வை ஒன்லி டு மேன், ஹியூமன் பீயிங், இவன் ஒரு சோசியல் அனிமல் தானே? இல்லை, இப்போ ஹியூமன் பீயிங்கில் தான் வந்து இந்த மாதிரி சில பௌத்தறிவுங்கிற மாதிரிலாம் வருது. வரும்பொழுது செயல்கள் சிலதெல்லாம் வந்து காரணக்காரிய தொடர்பு இல்லாமல் சிலதெல்லாம் இருக்குது. நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வருது, நல்ல கஷ்டங்கள் பண்ணுறவங்களுக்கு, நல்ல கஷ்டம் கொடுக்குறவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வருது. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நம்முடைய இந்த நம்ம வெளிப்படையாக தெரிகிற லைஃபுக்கும் பியாண்டு வேற ஏதாவது லைஃப் இருக்கா, வேற ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்குதா அப்படின்ட்டு சொல்லி ஒரு கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்க வேண்டி வரும் பொழுது அப்பந்தான் அது கர்மா தியரியே இங்கே வருது. சிலவங்க சொல்ற இதுகளெல்லாம் பார்த்தோம்னா சில அந்த மாதிரி அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய தரிசனங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அது மேட்ச் ஆகுது. ஆனால் இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ நாம வந்து ஒரு ஜெனரல் கன்க்ளூஷன் எடுத்துட்டா போதும், நல்லதே நினைச்சு நல்லதே செய்யறதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா போதும். அப்புறம் மற்ற நம்ம மற்றெல்லாம் இந்த சைடு ரூல், சப்சிடரி ரூல் எல்லாம் நம்ம பார்த்துட்டு கிடக்க வேண்டியது. மெயின் திங் என்னன்னு சொல்லி சொன்னா நல்லது நினைக்கணும், நல்லது பண்ணணும், அது அந்த மாதிரி நல்லது நினைச்சு நல்லது செய்யறதுங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். அகத்தை பொறுத்துல நம்ம ஒரு வேலையுமே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட வேண்டியது. வந்ததுக்கு பிறகு நம்ம கர்மா தேரியெல்லாம் ரொம்ப போட்டு நம்ம உரி பண்ண வேண்டிய அவசியம்.
நமக்கு தெரியாது பாத்தீங்களா, ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு நாம செய்யற பாவத்துக்கோ புண்ணியத்துக்கோ பலமா அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னு சொன்னா எப்படி நம்ம வெரிஃபை பண்றது? அதனால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மொத்த ஜெனரல் பிரின்சிபிளை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும். ஏன்னா கர்ம தியரி அதுக்கு விரோதமா ஒண்ணும் சொல்லல. நல்லது செஞ்சா நல்லது நல்லா கிடைக்கும், மோசமானது செஞ்சா மோசமானது கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு ஒரு காரண காரிய தொடர்ந்து ஜெனரலா எடுத்துக்கிட்டாலே. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். இங்க ராஜேஷ்னு ஒரு அண்ணா சாட்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரி, நான் அதை ரீட் பண்றேன். இரவு தூங்க செல்கிறோம், இரவு தூங்க செல்கிறோம், இங்கே திங்கிங் கூடாது, தாட் மட்டும்தான், தூங்குவதற்காக சர்வரூப தியானம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சர்வரூப தியானம்ங்கிறது கூட நீங்க அதுல வந்து நமக்கு ஏதோ ஒரு கான்சியஸ் எஃபர்ட் கொஞ்சமாவது இருக்கும், எஃபர்ட் இல்லாம எல்லா எஃபர்ட்டையும் சப்மிட் பண்ற மாதிரிதான் இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுல நமக்கு வந்து எந்த வேலையுமே அந்த தியானம்ங்கிற வேலையை கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா தியானம்னு சொல்லும் பொழுதே நீங்க எல்லாத்தையும் ஒரு டோட்டல் வாட்சிங்க்கு வந்துட வேண்டியிருக்கும். அதனால இந்த டோட்டல் வாட்சிங் எல்லாம் இங்க அவாய்ட் பண்ணும். அதனால இங்க அந்த சர்வரூப தியானம் கூட வேணும். ஹலோ, 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 சொல்லுங்க ஐயா. கேக்குதா ஐயா பேசுறது? கேக்குது. ரொம்ப சந்தோஷம். ராஜேஷ் சார் கேரளால இருந்து பேசுறாங்க. சரி, ஹலோ, சொல்லுங்க ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு உங்களோட ஆர்டிக்கல்ல க்வெஸ்சன், ஹேப்பனிங் அண்ட் டூயிங் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. ஹேப்பனிங்க்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அது பாட்டு நடக்குது. டூயிங்ன்றதுக்கும் நம்ம ஒரு 10% தான் நம்ம காரணம், மீதி 90% அது டூயிங் போடுது. டூயிங் வந்து டூயிங் முடிஞ்ச பிறகு அது ஹேப்பனிங்கா மாறிடுது இல்லைங்க ஐயா? இந்த மாதிரி சொல்லிருந்தீங்க ஆக்சுவலா. இப்ப என்னன்னா, நம்மளுடைய மைண்ட் எப்படி டிசைன், நம்மளோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பழைய நம்ம செஞ்ச தப்பு ஏதாவது இருந்ததுன்னா, இல்ல நம்மளுடைய பாஸ்ட் ரெக்ரெட்னு சொல்லுவாங்க, இது பண்ணிருக்கலாமே, இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே, இந்த இதை விட்டுட்டு, அந்த மாதிரி நம்மளோட ரெக்ரெட் மைண்டாவே இருக்குங்க. இதுக்கு எப்படி, இதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்கு? எப்பவுமே நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா, பழைய தப்பு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா, அந்த தப்பு வந்து இது இப்படி பண்ணிருக்கலாம், இல்ல இது படிச்சிருக்கலாம், இல்ல இல்ல இவங்களை லவ் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் ரெக்ரெட் எப்படி வழி வருது? அதாவது இப்போ 90-10 ஒரு கிளாசிபிகேஷன் வந்து, புறத்துல ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த வேலைக்கு உங்களுடைய ஸ்கோப் எவ்வளவு இருக்குங்கிறது தான். இப்ப பாக்க போனா, இப்போ நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு நீங்க டேபிள்ல உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட்ற வேலை மட்டும்தான். அந்த சாப்பிட்றதுக்கு முன்னால அங்க எவ்வளவு பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு எத்தனையோ விதமான பொருட்களை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதை சமையல் பண்ண வேண்டியிருக்கு, அப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளவு வேலை இருக்கு. அதெல்லாம் 90% சாப்பிட்டால மட்டும்தான் ஒரு 10% தான் உங்க கையில இருக்கு. செயலோட சம்பந்தப்பட்டது, மனசோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா, மனோ இயக்கங்கள்னுட்டு ஒண்ணு, அது தனி இயக்கம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அதுல நாம அந்த இயக்கத்துக்கு நாம மட்டும்தான் பொறுப்பா இருக்கும். அந்த மனோ இயக்கத்தை பொறுத்த அளவுல 100% உங்க கையில கிடையாது. அங்க வந்து நீங்க வந்து இந்த 10-19 எல்லாம் பிரிக்க வேண்டியது இல்லை, நேச்சுரலா விட்டுற வேண்டியது. அதெல்லாம் பிறகு அதுக்கப்புறம் நீங்களா சிந்திச்சு ஏதாவது செயல்படணும்னு சொன்னா, சிந்திச்சு செயல்படுறது அம்சம் கூட எங்க வருதுன்னு சொல்லி சொன்னா, புறத்துக்காக தான் வருது. அகத்துக்காக நீங்க வந்துருக்கீங்கன்னா, ஒண்ணு நீங்க எதையாவது சிந்திச்சு முடிவு எடுக்கணும்னு சொன்னா, இங்க செய்யறது ஒண்ணுமே எல்லாமே 100% என்னை மீறிதான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுறதுக்கு அந்த 10% கூட உபயோகப்படுத்தணும். உங்களை சரி பண்றதுக்கு நீட்டு சொல்லி ஒரு 0.1% கூட கிடையாது. அப்போ 100% எல்லாமே அன்கான்சியஸாவும் நேச்சுரலாவும் இருக்கு. ஓகே, ஹலோ,
ஹலோ நின்றுச்சு நடுல பாஸ் ஆயிருச்சு ஐயா பெஸ்ட் ஹலோ கேக்குதாங்களே அப்போ ஹலோ நீங்க கண்டிப்பா பண்ணீங்களா கண்டிப்பா பண்ணுங்க சரிங்க அதாவது இப்ப நீங்க நம்ம ஏற்கனவே நம்ம பண்ண இது 100% நம்ம கையில எதுவுமே இல்ல இல்லீங்களா ஐயா ஆமா முடிஞ்சு போனதெல்லாம் 100% முடிஞ்சு போச்சுன்னா அதுவும் நன்றி நம்ம கையில கிடையாது அது முடிஞ்சு போன விஷயங்கள் தான் நம்ம நம்ம மைண்ட போட்டு ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு ஒரு மாதிரியா இது இப்படி பண்ணிருக்கலாமே இந்த தப்ப பண்ணிட்டோமே இத இத வேற மாதிரி சரி பண்ணிருக்கலாமே இல்ல அந்த மாதிரி தோணுங்க அந்த மாதிரி எப்பவுமே இப்ப அது வந்து என்ன சொன்னா நீங்க செயலை சரி பண்றதுக்கு உதாரணமா ஒரு செயலை தப்பா செஞ்சிட்டீங்க அதை ரெக்டிஃபை பண்ண தானே செய்யணும் நீங்க அது இப்ப நீங்க ஒருத்தருக்கு வந்து ஒரு பணத்தை எடுத்துட்டு போய் ஒருத்தர் கொடுக்க போறீங்க ஒரு 10,000 ரூபாய் கொண்டு ஒருத்தர் கொடுக்கறதுக்கு கொண்டு போறீங்க தவறி வேற ஒருத்தர்கிட்ட மாத்தி கொடுத்துடுறீங்க யார்ட்ட கொடுக்கணுமோ அவர்கிட்ட கொடுக்கறாம விட்டுட்டு தப்பான ஒரு நபர்கிட்ட கொடுத்துடுறீங்க சரி பண்ணணும்ல நீங்க கொடுத்தவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி பழையபடி நீங்க கொடுக்க வேண்டியவர்கிட்ட கொடுக்கணும்ல அது அதை நீங்க அது சம்பந்தப்பட்ட சிந்தனை வந்துன்னு சொன்னா செயல நிர்வாகம் பண்றதுக்கான சிந்தனையா எடுத்து அதை எடுத்துக்கலாம் செயல நிர்வாகம் பண்றதுக்கு அது தேவைதான் ஆனா அதே நேரத்துல உங்களை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையில்ல உங்களுக்கு இந்த இப்படி எல்லாம் வரலாமா அந்த எண்ணம் வரலாமா இந்த எண்ணம் வரலாமான்னு சொல்லி உங்களுடைய மனோ இயக்கத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மனோ இயக்கத்தை நிர்வாகம் பண்றீங்களா செயலை நிர்வாகம் பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கிடுங்க செயலை நிர்வாகம் பண்றதுக்கான சிந்தனைகள் சிந்தனை இதுகள் எல்லாமே அது அட்மிட் ஆகும் அது தேவையானதுதான் உங்களை நிர்வாகம் பண்றதுக்கான சிந்தனைகள் தேவையில்லை உங்களை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையில்லாம சிந்தனைகள் வந்தாலும் கூட அது நீங்க மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன எக்ஸலன்ட் எடுத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கரூர்ல இருந்து ரவி பேசுறேன் ஐயா சார் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கோம் சரிங்க இந்த கொரோனா கட்டாயத்துல வந்தீங்க மக்கள் இடையே வந்து ஒரு பெரிய மன இருக்கு இருக்குங்க ஐயா வெளிவரணும் நீங்க எதையோ தப்பான ஒரு ஒரு பிக்சரை பார்த்தனால தப்பான மியூசிக் நமக்கு திறந்து வருது அவ்வளவுதான் நல்ல படத்தை பாத்தீங்கன்னா நல்ல மியூசிக் வரும் இப்ப நமக்கு ஓடுறது நம்ம காட்டுறது எல்லாமே தப்பான படம் தான் காட்டிட்டு இருக்கு கொரோனா பிக்சர் வந்து பயத்தை தான் கிரியேட் பண்ணோம் பயங்கர மியூசிக்கை தான் கிரியேட் பண்ணோம் அதனால நம்ம பார்வையில அதான் படுது நமக்கு அதுதான் காட்டவும் செய்யறாங்க அதனால திரும்புற திசையெல்லாம் அதுதான் தோணுதும் போது அது அப்படித்தானே ரியாக்ட் பண்ணோம் அது அது நேச்சுரல்னு எடுத்துருக்கு அதனால இப்ப நம்ம வந்து அந்த அந்த பிக்சர்களை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும் சரிங்க ஐயா நன்றிங்க ஐயா வணக்கம் மனோகரன் திருச்சியில இருந்து பேசுறேன் சரியா ஐயா இப்ப எனக்கு ஒரு க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சன் அப்படின்னா பாத்தீங்கன்னா டோட்டலா இப்ப வந்து நம்ம வந்து அகத்துல வந்து நம்ம அறிவோடைய ஒரு குறுக்கீடு தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணுது ஹலோ கேக்குதுங்களா அகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புறத்துடைய அறிவோடைய இதுதான் நம்மள வந்து இவ்வளவு நாளா இது அதை வந்து நிறுத்து அதை வந்து ஸ்டாப் பண்றது இல்ல அதோட அறிவோட குறுக்கீடு தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஞானம் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட் இப்ப அப்ப இவ்வளவு நாளா வந்து இந்த அறிவு தான் எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்திருக்கு அதாவது அது புறத்துல பண்ற நல்ல காரியமா யோசிச்சு பண்றதோடைய அதாவது அறிவு எதுக்காக படைச்சிருக்கோம்னா வந்து வெளி சூழ்நிலைக்காகவும் இந்த இந்த உலகத்தை வந்து இந்த ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது காரணமே இந்த அறிவு தான் கரெக்டுங்களா இந்த அறிவு தான் வந்து அடுத்த இதுக்கு நம்மளை வந்து கொண்டு போயிருக்கு ஆனா இந்த இது போய் எங்க போய் எப்ப போய் இந்த தானா நடைபெறுற இந்த செயலான அந்த மனசை போய் நம்ம போய் டச் பண்ணி அதை போய் கண்ட்ரோல் பண்ணலாம்னு ஆரம்பிக்கையில தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இப்ப நம்ம இப்ப நம்ம என்ன சொல்றோம் போய் மனசோட இதுல வந்து நீங்க வந்து போய் இன்வால்வ் ஆக வேண்டாம் அது அதாவே நடக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க இப்ப எல்லாருக்கும் நான் இது வரைக்கும் கேட்ட கேள்வியில எல்லாருமே இதாகிறது எங்க அப்படின்னா எந்த இடத்துல இதை நான் விடுறது எந்த இடத்துல நான் அறிவை பயன்படுத்துறதுங்கிற அகம்புறத்தை வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம்
தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேட்கற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அந்த அந்த புரிதல் அந்த இடத்துல தான் ஏதோ லாக் ஆகிட்டு இருக்காங்க. சும்மா இருக்கிறது எப்படி, என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதுக்கு என்ன தியானம் பண்ணலாம் அப்படிங்கறதுல தான் எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த கேட்கிற க்வெஸ்சன், எனக்கு இருக்கிற ஒரு பெரிய குழப்பமும் அந்த இடத்துலதான் இருக்கு. இது வந்து ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனா நிறைய, ஆனா உங்கள்ட்ட பேசலையோ கேட்கலையோ அது புரியறது வந்து கண்டிப்பா ரிட்டைன் பண்ணிக்க முடியுது. ஆனா அதுவும் கொஞ்ச நாள்ல வந்து வேனிஷ் ஆயிடுது, போயிட்டு மறுபடியும் அந்த க்வெஸ்சனுக்கு போய் கேட்க தோணுது. நல்லாவே புரியுது, நம்ம அமைதியா இருக்கையில எவ்வளவு தூரம் அந்த அறிவு நான் 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 உள்ள வந்து எத்தனையோ ஒரு உருவங்களா உள்ள வந்து எவ்வளவோ ப்ராக்டிஸா எவ்வளவோ நம்மளுக்குள்ள ஒரு ஒரு அகங்காரமா உள்ள இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது இல்லையா. இப்ப எனக்கு இது ஒரு என்னோடது என்ன அப்படின்னா, இந்த புறம்ங்கிற ஒரு ஒரு இது வந்து 10% நம்ம கையில இருக்கு. ஆனா அதுதான் இந்த வாழ்க்கையே வந்து வடிவமைச்சு கொண்டு வந்துருச்சு. இப்ப நான் இருக்கிற இந்த பொசிஷனுக்கு, இந்த குவாலிபிகேஷனுக்கு, இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு, நான் வச்சிருக்கிற பொருளா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அறிவு தான் அப்படிங்கறதுதான் வந்து அதுதான் வந்து உண்மையானது. ஆனா இதையே நான் வந்து நேச்சுரலா என்னோட மனசுல வந்து தோன்ற அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா நல்லது கொடுக்கறதான வந்திருக்கும். அட்லீஸ்ட் நான் அதை ஃபாலோ பண்ணனா என்னோட புறத்தை வந்து புறத்துல நான் பண்ற அந்த அந்த காரியங்கள் வந்து நல்லா இருக்குமோ. ஒருவேளை நான் வந்து மறுபடியும் வந்து நான் புறத்துக்கு, நீங்க அகத்துல வேலை பண்ணாதீங்க புறத்துல போய் மட்டும் பாருங்கன்னு நீங்க சொல்றதுனால நான் போறதுனால மறுபடியும் இப்ப அதுக்கு முன்னாடி ஒருத்தர் க்வெஸ்சன் சொன்னாரு, புறத்துல போய் பண்ணையில மறுபடியும் என்னோட பழைய மாதிரி நானும் போயிடுறேன், அங்க மறுபடியும் என்னோட அகங்காரம் வந்தது, மறுபடியும் அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறதான பிரச்சனையா இருக்கு. இப்ப ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் வேணும். என்னது இப்ப வாழ்ற வாழ்க்கை வந்து இப்ப போற இந்த இது வந்து ஏதோ சம் எங்களுக்கு வந்து பிரச்சனையிலே இருக்கு, இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைச்சாலும் முடியல, சும்மா இருந்தாலும் முடியல, திரும்ப அதுல போய் சிக்கிக்கிறோம் அப்படிங்கறதுதான் வந்து கேள்வியா இருக்குங்கய்யா. இது நான் ரொம்ப சுத்திரம் நினைக்கிறேன். இது வந்து ஒரு உதாரணம், உதாரணம் சொல்லியே சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் பாத்தீங்களா. நீங்க சொல்றத அப்படியே ஒரு உதாரணத்தை சொல்லி சொல்லுங்க. உதாரணமா ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு மனசுல இந்த உணர்ச்சிகள் வருது. இப்ப இதுல உங்களுக்கு இதுல சரியான அணுகுமுறை எது, தப்பு அணுகுமுறை எதுங்கிறத நீங்க அந்த உதாரணத்தை சொன்னீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும்ல உங்களுக்கும். சரிங்க, உதாரணங்கிறது இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப இருக்கோம். இப்ப உங்களோட கருத்துக்கள் கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இது. அதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. ஒரு சம்பவத்துல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப உதாரணமா வேண்டாம், இப்ப நீங்க வந்து ஒருத்தர் ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ஆபீஸ்ல போகும்போது அவரை ஏதோ தப்பா குற்றம் சாட்டி அவரு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்க, இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர் என்ன பண்ணணும்? அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவரு கண்டிப்பா வந்து சோகமாயிருவாரு. என்ன பண்றதுன்னு தெரியாது, அடுத்தது என்ன பண்ணுறாரு, அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அகைன்ஸ்டா தான் அவருக்கு வரும். மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவரை வந்து உண்மையிலே அவாண்டமா பழிசு மாத்தி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, நல்லா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, அவர் குற்றமே செய்யல. இப்ப இவருக்கு வந்து பிசிக்கலா என்ன சொல்லி சொன்னா, அவருடைய குற்றச்சாட்டுகள்ல இருந்து விடுபட்டு பழையபடி அவர் அந்த வேலைக்கு வரணுங்கிறது பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சைக்கலாஜிக்கலா என்ன சொன்னா, அவர் மனவேதனையில இருக்கிறாரு. கண்டிப்பாங்க, இப்ப அவரு எதை அட்டன் பண்ணணும், ஒரு மனவேதனையில இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி முயற்சிகள்ல ஈடுபட்டு மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணுமா? இல்ல, ஆனா வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து பிசிக்கலா பண்றதுதான் இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா, தவிர மனவேதனையை சீர்படுத்துறதுக்கு கரெக்ட் இல்ல. மனவேதனை வேதனை வரத்தான் செய்யும். இப்ப நீங்க வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல போனான்னு சொன்னா மனவேதனையே இல்லாமல் இப்போ வந்து பெட்டி அவருக்கு சஸ்பெண்ட் ஆகும்போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அவர் அதுல இருந்து வெளியேறதுக்கு முயற்சி பண்ணுவாரா? அப்ப வந்து உண்மையிலே இந்த மனவேதனை செயலை தான் தூண்டுது. அப்ப இப்போ அவருக்கு செய்ய வேண்டிய செயலுக்காக என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். மனசை நிர்வாகம் பண்ணி மனசை சக்திப்படுத்துறதுக்கு எந்த வேலையுமே பண்ண வேண்டியது இப்ப அது. இப்போ அதனால என்னன்னு சொல்லி இதே இது வந்து நம்ம இது ஒரு பெரிய சம்பவம்னு வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி சின்ன சின்ன சம்பவங்களா தான் நம்ம வாழ்க்கையை நம்ம அறிஞ்சிருக்கு. ஒவ்வொரு சம்பவத்திலையுமே நம்ம மனதை சமநிலைப்படுத்துறது, மனசை நல்ல நல்ல உணர்வோட வச்சுக்கிறதுங்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம். நம்ம செயல நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்காகவும் நம்ம முயற்சி பண்ணலாம். இப்ப இதுல வந்து நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கான முயற்சியில மட்டும்ங்க, அதுக்கு மனசை பயன்படுத்திடுங்க, எமோஷனை பயன்படுத்திடுங்கன்னு நம்ம சொல்றோம். மனசை நிர்வாகம் பண்றதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரே ஒரு மொத்தமான முடிவு தான்.
அங்க வந்து இதுக்கு பண்ணலாம் அதுக்கு பண்ணலாம்ட்டே கிடையாது. அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னு சொன்னா, ட்ரையல் அண்ட் எரரா நீங்க வந்து சில மெடிடேஷன் பழகிக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஏன்னா அது வந்து சும்மா ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி உங்களை ரெக்ரியேட் பண்றதுக்காக, இது என்னெல்லாமோ ஓய்வு இருக்கு என்னெல்லாமோ பண்றதுல ஒரு மெடிடேஷனையும் ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். அது வந்து உங்களை டைரக்டா வந்து சொல்ல போனா மனசு நிர்வாகம் பண்றதுக்கான முயற்சி தான் அது. பட் இருந்தாலும் கூட ஒரு எக்ஸப்ஷன் கேட்டா இருக்கு. அதுக்காக நம்ம பிரச்சனையில இருக்கும் போதெல்லாம் போய் நான் மெடிடேஷன் பண்ணுமே நிட்டு போக கூடாது. அது சும்மா நீங்க ஜாலியா நீங்க எப்பமாவது ஒரு ஃப்ரீயா டைம் பாசிங்க்கு நீங்க ஏதாவது மெடிடேஷனும் பழகிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம், காளிப்பட்டியில இருந்து சரவணன் பேசுறேன். சரி ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது. நான் வந்து சென்னையில ஐடில ஒர்க் பண்றேன் ஐயா. என்ன ஒரு இஷ்யூனா, டெய்லியும் ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை வந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஈவினிங் பாத்தீங்கன்னா அதே அந்த ஒர்க் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு. இந்த ஒர்க் இன்னும் பண்ண முடிக்கணும், அது ரிலேட்டடான மைண்ட் ஓட்டமாவே இருக்கு. இப்ப அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற ஒரு ஐடியா இல்லைங்க? இல்ல, நீங்க ஒர்க் ரிலேட்டடா நீங்க மனசுக்குள்ள நீங்க திங்க் பண்ணதானே செய்யணும். அதை நீங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டைமே கொடுத்து அதை அதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய முடிவு எல்லாம் எடுத்து ஒரு முடிவு கட்டிருங்க. நீங்க என்ன எதாவது வந்து முடிவு இல்லாம இருந்தாங்கன்னா திருப்பி திருப்பி மனசுல வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், இப்படி செய்யலாம் சொல்லி வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை கரெக்டா நீங்களும் கூட அதோட ஜாயின் பண்ணி என்ன பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துருங்க. இல்ல இன்னும் உங்களுக்கு முடிவுக்கே வர முடியலங்கிற மாதிரி ஒண்ணு இருந்துன்னு சொல்லி சொன்னா சில இதுகளை வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்கேன். உதாரணமா இப்போ ஒரு அது ஒரு முடிவு எடுக்க முடியல, நைட்டு தூக்கத்தை கூட கெடுக்குதுன்னு சொன்னா காலையில எதுமுன கூட பாத்துக்கிடலாம்ங்கிற மாதிரி அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கேன். பண்ணினீங்கனாலும் கூட அது ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரிதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க முடிவுக்கு வந்த பிறகும் மனசு வந்துன்னா நீங்க அது கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க அதை அது போக்குல சரி சொல்லிக்க போகுதுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது நேரம் அப்படியே சொல்லிட்டு அது அப்படியே சப்சைட் ஆயிடும். மட்டும் நீங்க எடுங்க, தேவையில்லாம வந்துட்டு இப்ப ஒரு முடிவு கட்டிருங்க. கண்டிப்பாங்க ஐயா, புரிஞ்சுட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னாங்க ஐயா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு வந்து இன்னொரு ஒர்க் வந்து அசைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஒர்க் அசைன் பண்றப்ப அந்த ஒர்க்கோட அந்த டீட்டெயில் பாக்குறப்ப அட் அ டைம்ல வந்து எனக்கு அந்த ஒர்க் என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் ஆஃப்டர் ஒரு 5 or 10 minutes வந்து ஐ கேன் கம்ப்ளீட் தட் ஒர்க் அப்படிங்கிற அந்த பக்கம் எனக்கு வந்துடுதுங்க ஐயா. பட் அந்த ஒர்க் அசைன் பண்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பயப்படுற அளவுக்கு போதுங்க ஐயா. அது எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது தெரியலங்க ஐயா. கண்டிப்பா ஒரு டைம் ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துக்கிட்டு ஒரு 10 minutes கழிச்சு அதை பாக்குறோங்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. ஒரு இம்பார்ட்டண்டா இருந்தாலும் கூட ஒரு 10 minutes கழிச்சு பாக்குறேன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க பழசுல இருந்து கொஞ்சம் சமான நிலைக்கு கீழே இறங்கி வந்துட்டு ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு பீக்ல உட்காந்துருக்கீங்க, அங்க இருந்து குதிக்க வேண்டிய நிலைமை வந்துருக்கு. அப்படி இல்லாத கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சோம்னா ஒரு டிரான்சிட்டரி பீரியட் கொஞ்சம் டைம் வேணும். டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா ஐயா நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். நன்றிங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ, நான் கரூர்ல இருந்துங்க ஐயா. கரூர். என்ன கர்னூலா? எங்க இருந்து? ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. பத்மநாபன், ஹலோ. வணக்கம் ஐயா, நான் பத்மநாபன் பேசுறேன். அதாவது ஆன்மீகம்னு தேடி வர்றவங்களுக்கு, உங்ககிட்ட நாடி வர்றவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், அதாவது மனிதனா இருந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சொல்லி கொடுக்கிற வழிமுறையும் பயிற்சி என்ன தெரிஞ்சுக்கணும். முடிவா முடிவான பயிற்சி என்ன? இல்ல, அதாவது இங்க நாங்க வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நீங்க வந்து புதுசா ஒண்ணா செய்யறது ஒரு பயிற்சி பண்றதுங்கிற மாதிரி இல்ல. நீங்க நம்ம நூல்களை படிங்க, அல்லது மத்த நீங்க எத்தனையோ விதமான பயிற்சிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருக்கேன்.
போயிட்டு வந்தாதான் நாங்க உங்களை வந்து நிறைய டம்ப் பண்ணி வச்சிருக்கிறத பண்ணி உங்களோட இயற்கை நிலைக்கு கற்று கொடுப்போம். குழந்தைக்கு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டை நீங்க கற்று கொடுத்தீங்க, உங்க குழந்தைக்கு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டை எப்படி கற்று கொடுத்தீங்க நீங்க? இன்னோசன்ட் ஸ்டேட்டோட தான் இருக்கு. இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து கற்றுக் கொடுக்கறதெல்லாம் அறிவை தான் கற்றுக் கொடுக்க முடியாது, இன்னோசன்ட் ஸ்டேட்டை கற்றுக் கொடுக்க முடியாது. அதே மாதிரி எங்கேயுமே என்னன்னா இப்ப நம்ம ஆன்மீக பேர்ல இன்னோசன்ஸ் போதமானதான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனா உண்மையான ஆன்மீகங்கிறது இன்னோசன்ட் ஸ்டேட் தான் உண்மையான ஆன்மீகம். இன்னோசன்ட் ஸ்டேட்டை உங்களுக்கு ரெகனைஸ் பண்ண வைக்கிறோம். அத அது அப்புறம் நீங்க இந்த ஹலோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள கேளுங்க பத்மநாபன். வந்து நம்ம அதுக்கு நீங்க எந்த மாதிரியான வழிமுறைகள் சொல்லி தரீங்க? இப்ப நம்ம வந்து மனசுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் கடந்து செல்றதுலயே இப்போ நூல்கள் சாதாரண உலக வாழ்க்கையில வந்து ஒரு தப்பு செஞ்சு ஒரு சரியான விஷயங்களை தெரிஞ்சு நம்ம அதை கடந்து வந்துடுறோம். ஆனா ஹலோ ஹலோ பத்மநாபன், ஹலோ பத்மநாபன், பத்மநாபன் உங்க சிக்னல் ரொம்ப லோவா இருக்கு, கேக்கல. பேசுறீங்க முக்தி அடையணும்னு நினைக்கும் போதே என் பாதை கடினமாயிட்ட மாதிரி ஒரு ஒரு விஷயம் தோணுது. முக்தி வந்து அடையிறது இல்லையா? அது நீங்க எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கீங்க அதெல்லாம் விடுறதுக்கு பேருதான் முக்தி. அது நம்ம நினைக்கிறோம் வந்து எங்கேயோ போய் எதையோ போய் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு என்னென்னலாம் பிடிச்சு வச்சிருக்கோம் அந்த பிடிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு அதுக்கு பேருதான் முக்தி. விடுதலை தானே, விடுறதுக்கு பேருதான் விடுதலை. பிடிச்சா பற்று, விட்டா விடுதலை. இப்ப நாம வந்து பழையபடியும் அந்த முக்திங்கிற நேம் நேம்ல எதையோ ஒண்ணு பிடிக்கணும்னு நினைக்கிறோம், அது தப்பு, அது விரோதமாவே தான் இருக்கு, செல்ஃப் கான்ட்ரடிக்டா இருக்கு. அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டே உண்மையில விடுறது கூட உங்களுக்கு வேலை இல்லை. அதுதான் ஏற்கனவே எல்லாமே இந்த உலகத்துல வந்து எல்லாமே மூமெண்ட்ரி தான். ஒரு வினாடிக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வினாடியில வர்றதுங்கிற மாதிரி ஒரு ஒரு வினாடியில இருக்கிறது அடுத்த வினாடியில இருக்குங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கூட மாறிக்கிட்டே தான் இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு வினாடி கூட டைம் கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மாறுறதுக்கு ஒரு வினாடிக்கும் குறைவான டைம் தான் எடுக்குது. பிசிக்கல் ஆஸ்பெக்ட் மாறுறதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் டைமாக தான் எடுக்குது. சைக்கலாஜிக்கலா இப்போ நம்ம வந்து விடுதலைங்கிறதுலாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஒவ்வொரு கடந்தோரும் நீங்கள் புது நபர் தான், பழசுன்னிட்டங்க ஒன்றுமே கிடையாது. அந்த அதுக்கு நீங்க உங்களை ஒத்துக்கணும். நீங்க உங்களை இடம் கொடுத்து நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது அந்த இயக்கம் இயங்குறதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டா போதும். மாறுறதெல்லாம் அதுவே பார்த்துக்கிட்டோம், நீங்க மாற வேண்டிய அவசியம். விடுற வேலை தான் உங்க வேலை கிடையாது, மாறுறதும் உங்க வேலை கிடையாது. அது இயற்கையாக நடந்துட்டு இருக்கு. நீங்க எதையா ஒண்ணா பிடிச்சுக்கிட்டு எதையா ஒண்ணா தொங்கிக்கிட்டு மாறக்கூடாது மாறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக தான் செயல்படுறீங்களோ, விடுதலைக்கு எதிராக தான் நம்ம செயல்படுற மொழிய, விடுதலைக்கு சாதகமா நம்ம செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது விடுதலை நடந்துகிட்டே இருக்கு. நன்றி. ஐயா வசந்த் அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
டெக்ஸ்டெல்லாம் நான் அதை ரீட் பண்றேன். ஐயா, இதுவரை அனைத்தும் புரிந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும்போது இதை பிரபாகத்தில் விட்டுவிட வேண்டியது என்றுதான் நினைக்கும் போது இதை பிரபாகத்தில் விட்டுவிட வேண்டியதுதான் என்று நினைக்கும் போதுதான் இயல்பு நிலைக்கு வர முடிகிறது. இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காருயா? இல்ல, பிரவாகம்ங்கிறது கரெக்டு, அது அதுவாவே இருக்கு. பிரவாகம் ஏற்கனவே இருந்துட்டு, நாம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அதுக்கு இடைஞ்சல் பண்ணாம இருந்துட்டா போதும். எல்லாமே வந்து பிரவாகத்துல போறதுதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு வந்தா போதும். இப்ப பொறுத்த அளவுல நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க எடுக்கிற முடிவுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்றது. நீங்க நல்லா முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா ஞானத்துல முடிவு எடுக்கிறீங்க, தப்பா முடிவு தான் ஞானம். சரியான முடிவுக்கு ஞானம் பேரு. அந்த முடிவு எடுக்கிறதுனால அந்த பிரவாகம் வந்து உறுதிப்படுத்தும். சில உணவுப் பொருட்கள் கெடுதல் தரும் என்று தெரிந்தும் சாப்பிட தோன்றுகிறது. ஆனால் யோக பயிற்சிகள் செய்யும் போது இந்த அந்த மனக்கட்டுப்பாடு வருகிறது. யோக பயிற்சிகள் இல்லாமல் இந்த கட்டுப்பாட்டுக்கு வர இயலுமா அப்படின்னு கேட்க. நீங்களா எடுக்கிற முடிவு தானே. இப்ப நீங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம்ங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்லல. இப்ப சொல்ல போனா இப்ப ட்ரிங்க்ஸ் மாதிரி அல்கஹால் எல்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் நம்ம வந்து புத்தியே பேரடிக்க வச்சிருது. அந்த மாதிரி இதுகள் வந்து அதெல்லாம் கிட்டத்தட்ட மெடிசின் மாதிரிதான், அது தப்பான மெடிசின் எடுக்கிற மாதிரி. அந்த மாதிரினால அதுகளை அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி நீங்க உணவு நீட்டு எடுக்கும் பொழுது உணவுல வந்து நீங்க ஆரோக்கியத்துக்கான உணவை எடுத்துக்கணும். அதுக்கு வந்து டாக்டர்ஸ்ட்ட தான் கேட்கணும் ஒழிய, ஃபிசிசியன்ட்ட தான் கேட்கணும் ஒழிய, டயட்டிஷியன் ஃபிசிசியன் அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஒழிய, இது ஞானம் சம்பந்தப்பட்ட இது இல்லை. ஏன்னா ஆரம்ப காலங்களில் நிறைய இதில் வந்து ஆன்மீக உணவு சாத்வீக உணவுங்கிற மாதிரிலாம் அந்த சத்துவ குணம் தமோ குணத்தை இது பண்ணுற மாதிரி, அதனால சாத்வீக உணவுகளை சாப்பிடணுங்கிற மாதிரிலாம் சிலதில் இருக்கு. எல்லாத்துலேயுமே உண்மை இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ நாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப பேசிக்காக உள்ளதெல்லாம் நம்ம ரொம்ப டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிடல. அதனால பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் பலர்கிட்டையுமே கூட நீங்கள் கலந்துக்கிடலாம். இப்போ நாம வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நான் எல்லா ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இன்னும் ஞானம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி உள்ளவங்களுக்கு நாம சொல்கிறோம். அப்புறம் அது போக என்னன்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நம்முடைய ப்ராப்ளத்தை எப்படியா எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி அதுக்காக வந்து பேசிக்கலாக நம்ம யோகா பண்ணலாம், தியானங்கள் பண்ணலாம், எல்லாமே எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் இருக்கு. உணவுகளில் நல்ல உணவுகள் எடுக்கிறது, மோசமான உணவுகள் எடுக்கிறது அதுலேயுமே இருக்கு. அதெல்லாமே கொஞ்சம் ப்ரிலிமினரிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, ஆனால் அதுக்கும் அதுக்காக ப்ரிலிமினரிங்கிறதுனால அது நமக்கு தேவையில்லைங்கிற அர்த்தம் இல்லை. அதுவும் தேவையானது தான், அடிப்படையான விஷயங்கள் தான். அதனால அது அது அதுக்குள்ள வந்துட்டு நம்ம கலந்துக்கிடுறது தான் நல்லது. நாம அது சம்பந்தமா ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஒன்றும் கருத்து சொல்லலாம். ஹலோ, ஐயா வணக்கம். வணக்கம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து செல்வ முத்துக்குமரன் ஐயா. சரி. அதாவதுங்க, பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஜனனமாகனா இந்த காலகட்டத்துல அவன் பிறக்கணுங்கிறது நியதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆன்மீகத்துல ஈடுபட்டு போகும்பொழுது மனது தெளிவடையுதுன்னு சொல்லி நம்முடைய சிற்புருஷர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வழிமுறைகள் என்ன அப்படின்னா, உணவு முறையில பகுக்கப்பட்ட உணவு, அதாவது சைவ உணவுகளாக சாப்பிட்டு அவங்களோட வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்கும்போது அவங்களுடைய சித்தாந்தங்கள் வெளிப்பட்டு அதன் மூலயமா அவங்களுடைய வணங்கக்கூடிய சித்தியை அடைகிறாங்க அவங்க. அது ஒரு பக்கம். லௌகீகத்துல ஈடுபடக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய புத்தி செயல் பிறப்பினுடைய அம்சம் அந்தனுடைய வகையறாக்களை வைத்துதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்படுகிறதா, இல்லை ஜாதகத்தில் அவர்களுக்கு நல்ல கிரகங்கள் இருப்பதனால் அவர்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதா? இது முதல் கேள்விங்க. இரண்டாவது வந்து, இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றோம்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம், அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஜாதகம் சரியில்லைங்கிறாங்க, ஆனா நல்ல குணவதியா இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகமும் நம்ம ஜாதகமும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியாக இருந்தால் மட்டுமே மன வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களே, இது எந்த வகையில் சாத்தியமையா? இல்ல, அதாவது ஜாதக ஜோதிடங்கள்ல உண்மை இருக்கு, ஆனா முழுக்க முழுக்க அதுபடிதான் நடக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுதான். விதிப்படி நடக்குதுங்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிடணும்னு அவசியம் இல்லை. அந்த விதிகள்ங்கிறதுங்கிற ஒரு ஒழுங்குமுறை, விதினாலே ஒரு ஒழுங்குமுறை தானே, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான்.
இந்த ரிலேஷன் வந்து நம்முடைய ஏற்கனவே பண்ணக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படைய பிறப்பு வளர்ப்பு இது எல்லாமே இருக்குது. அதில் எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். அதனால நம்ம அதை போய் ரொம்பவும் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு ஒரு ஏதோ ஒரு கைட்லைன்ஸுக்கு அதை பயன்படுத்திக்கிடலாம். உதாரணமா ஒரு பெண்ணை பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல, அவங்க எப்படி இருப்பாங்கிறதே தெரியல, அவங்களை பத்தி எந்த சரித்திரமே தெரியலங்கும் பொழுது எப்படி தெரிஞ்சுக்கிடுங்க? இந்த மாதிரி ஜாதக ஹராஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவு அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய பல இதுகளெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பயன்படுத்திக்கிடலாம். இல்ல ஒரு பெண்ணை பத்தியும் ஆணை பத்தியும் நல்லா தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க ஜாதகமே பார்க்க தேவை. சரிங்க, நீங்க அப்படியே நீங்க அந்த உங்களுடைய உங்களுடைய உங்க கணக்குக்கே எல்லாமே தெரியுது, அதே நீங்க ரிலே பண்ணி. சரிங்க, இப்ப அப்படியே ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணோம்னா அவங்களுடைய ராசிப்படி உங்களுடைய வாழ்க்கை வந்து சூன்யமாயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள எப்படிங்க நம்ம அந்த அந்த விஷயத்தை எப்படிங்க முழுமையா ஏற்று மன ரீதியா எப்படிங்க அதை சரி பண்ணி சமநிலை பண்ணி நீங்க எடுக்கிற முடிவுதான் சொல்றோம். மற்றவங்க எல்லாம் உங்களுக்கு நீங்க எடுக்கிற முடிவுக்கு அப்ளை சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் சொல்ல முடியும். உங்க கண்ட்ரோல்ல மட்டும் இருந்தது சொன்னா நீங்க அந்த முடிவுக்குள்ள வாங்க. நீங்க உங்களுடைய நேரடி ஆராய்ச்சியை நீங்க நம்பி இருங்க. ஜாதக ஒண்ணும் நேரடி ஆராய்ச்சிக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னா ஜாதகத்தை அப்ப நம்ம மனசை சரி சமநிலைப்படுத்திக்கணும். ஒண்ணும் ஆகாது, நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வரும் பொழுது அது பாசிட்டிவ் ஆயிடும். இரண்டாவது உண்மையிலே வந்து நீங்க வந்து ஜாதகத்தை மீறின சக்தி நம்ம கையில இருக்கு. கண்டிப்பா நம்முடைய புக்லயுமே ஆகாமிய கர்மானே ஒரு புக் இருக்கு. சரிங்க, அந்த ஆகாமிய கர்மான்னு சொல்லிச்சுன்னா நீங்களா செய்யற செயல், நீங்களா செய்யற செயல் வந்து உங்களுடைய விதியையும் கூட மாற்றி அமைச்சு. அதிகமான பலன் இருக்கு. அதனால நீங்க எதை வேணாலும் நீங்க நல்லா வாழணும்னு நினைச்சா நல்லா வாழணும். நமக்கு ஜாதகத்துல மோசமான அம்சங்களே இருந்தாலுமே கூட நீங்க நல்லதா அதை மாத்தி அமைச்சுக்கலாம். சரிங்க, இப்ப இப்ப கடைசியா ஒரு கேள்விங்க, உங்களுடைய பார்வையில ஜோதிடம் எப்படிங்க? இல்ல அந்த ஜோதிடம்ங்கிறது முடிஞ்ச போனதான் சொல்லுது, எனமா வாழ்க்கையை பத்தி தெளிவா சொல்லாது. முடிஞ்சு போனதை பத்தி சொல்றது வந்து 100% கரெக்டா சொல்றதுன்னு நடக்க போறத பத்தி 40% தான் கரெக்டா சொல்றதுன்னு சொன்னா அதை நம்ம ரிலே பண்ண கூடாது இல்லையா? அதே மாதிரி எதிர்காலத்தை பத்தி 40% தான் சொல்லுது, 60% நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில இருக்கிறது உங்க கைய நம்புறத விட ஜாதகத்தினுடைய கைய நம்புறது நீங்க கொஞ்சம் குறைவா தான் வச்சுக்கோங்கிறதும் ஒரு தெளிவில்லாத ஒரு வழிமுறை தானங்க. பரிகாரமே வேண்டியதில்லை, நீங்க உங்க செயல் தான் உண்மையான பரிகாரம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கெட்டது கஷ்டங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்குதானே பயப்படுறீங்க. ஆமாங்க, அந்த கெட்டது அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னா நீங்க ஏதோ தவறாக செஞ்சதுனாலதான் கெட்டது வருது. சரிங்க, அப்ப நல்லது பண்ணான்னு சொன்னா நல்லது தானே வரும். கண்டிப்பாங்க, அப்ப நீங்க நல்லது பண்றதுதான் உண்மையான பரிகாரம். சரிங்க, அப்ப நீங்க நல்லது பண்ணுங்க, நல்லதே நினைச்சு நல்லதே பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு இப்ப சாபக்கேடுகளோ விதிகள மோசமானது எதுவும் எதுவா இருந்தாலுமே அதை சரி பண்ணிடுங்க. சரிங்க, நன்றிங்க. நீங்க எதையுமே எந்த வேற எந்த பரிகாரமும் வேண்டியது. சரிங்க, சரிங்க, நம்ம மனநிலையை தெளிவா வச்சுக்கிட்டு பாசிட்டிவா நம்ம செயலை செய்ய முடியும். நல்லது நினைங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பண்றது தானே, உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாங்கிற நினைப்பு விட்டுருங்க அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாங்கிற நினைப்பு வந்தாலே அதுவே அறுபது சதவீதம் உதவி பண்ண மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் நீங்க ஏதோ முடிஞ்ச அளவுல உங்களால முடிஞ்சதை நல்லது பண்ணுங்க. அப்ப விதிங்கிறது ஒண்ணு இல்ல, அதான் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இருக்குதுன்னா நமக்கு கட்டுப்பட்டதுதான். சரிங்க, 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 நன்றி ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், நான் ராஜாராமன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சரியா, ஐயா எனக்கு 2013 இருந்து அறிமுகம் உங்களுடைய டாக் எல்லாமே. இப்ப நான் ரொம்ப அடிப்படையான நடைமுறை கேள்வி ஒண்ணு கேக்குறேன். அதாவது நமக்கு புரிஞ்சிருச்சு, விஷயம் புரிஞ்சிருச்சு, மனசுக்குள்ள நம்ம எந்த வேலையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்.
வெளியிலதான் நமக்கு வேலைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நமக்கு நெருங்கின உறவினர்களோ அல்லது சூழலோ அவங்க வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறதுலயே இருக்காங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும். மித்தவங்களுடைய சூழலையும் எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்துறது பெருமை தேர்றது அதுலயே இருக்கிறாங்க. சில குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சூழல்னு வச்சுக்கங்களேன், எந்த சூழல்லையுமே நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு நம்மளை மூலமா அவங்க தன்னை முன்னிலைப்படுத்துறதுலயே இருக்காங்க, தன்னை பெருமைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த மாதிரி நபர்களை அந்த மாதிரி சூழலை நம்ம எப்படி கையாள்றோம்? இப்ப நமக்கு தெரியுது நம்ம விலகவும் முடியல, நம்மளால விலகவும் முடியல. அதே நேரத்துல அவங்க நம்ம தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், நம்மளுடைய சகோதரரா இருக்கலாம், அல்லது நம்ம வேலை இடத்துல உள்ளவங்களா இருக்கலாம். நீங்க அந்த சூழல இருந்து வெளியே ஆக முடியாது. ஆனா நம்ம அவங்க வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவங்கள தன்னை முன்னிலைப்படுத்துறதுலயே இருக்காங்க, நம்மள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழல்ல நம்ம மனசுல ஏகப்பட்ட கொந்தளிப்புகள் வரும், ஏகப்பட்ட உணர்வுகள் உணர்ச்சிகள் அப்படி பொங்கி வழியுது. அதை நம்ம பார்க்க முடியுது, அதை நம்ம ஏத்துக்கிறோம், அது நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து அது நம்ம உடல பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சூழலை நம்ம எப்படி கையாள்றோம்? அதாவது இப்போ நீங்க பிசிக்கலா சிலதுகளை நீங்க ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும், பிசிக்கலா உள்ளதா இருந்ததுன்னா ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். சைக்கலாஜிக்கலா நீங்க உங்களை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிசிக்கல் சுச்சுவேஷன் வந்து இப்போ ஒரு தன்னை முன்னிலைப்படுத்துறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு நிர்வாகத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுது, அந்த நிர்வாகம்லாம் அவர் சொல்றபடிதான் நடக்கும், நம்ம சொல்றபடி நடக்கலன்னு சொன்னா அந்த நிர்வாகமே நஷ்டத்துல போயிரும்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தான். அப்போ அந்த பிசிக்கல் நிர்வாகமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா ஒரு நிர்வாக ஒருத்தரை முன்னிலைப்படுத்துறவரை நம்ம முன்னிலைப்படுத்த விடாம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணத்தான் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் பிசிக்கல் ஒர்க்குங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். மற்றபடி வேற ஏதோ ஒரு இதுல ஒருத்தர் கிரெடிட் அவருக்கு போகுது, இல்ல யாரோ என்னதோ ஒண்ணு பண்ணவருடைய அந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்காக பணம் போயிட்டு போது நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி வேண்டிய அவருக்கு கூட கொஞ்சம் கூட நீங்க சப்போர்ட் பண்ணி ஆமா அவர் தான் எல்லாம் பண்ணாரு நீட்டு சொல்லி கூட நீங்க அவருக்கு கிரெடிட்டை கூட வாங்கிட்டு போயிடலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது புரியுதுங்கய்யா, அது நீங்க வந்து ஒரு அலுவலகத்தை சார்ந்த விஷயங்களை நம்ம நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம், அதுல எந்த விதமான எதிர்விளைவுகளையும் நம்ம வந்து அதை எடுத்துக்கல, நம்ம கணக்குல எடுத்துக்கல. அதே நேரத்துல நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ல வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம மேல நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கோம், நம்மள அறிதலுக்கு ஆட்படுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்மள என்ன செய்யறோம், நம்மளை நம்ம என்ன இது பண்றோங்கிறத வந்து அறிய முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை நம்ம என்ன செய்யலாம், எப்படி அதை நம்ம கையாளுறது? நம்ம வந்து அவங்கள எவ்வளவு அந்த மாதிரி நம்ம கையாளும் போது நம்ம மனதுக்குள்ள இயல்பாவே அதுக்குரிய உணர்ச்சிகள் நிறைய வருது, வெறுப்பு உணர்ச்சிகள் வருது, எல்லா உணர்ச்சிகளும் வருது. நம்ம அதை ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படிதான் நம்ம விடுறோம். அப்படி இருக்கிறப்ப அப்படி விடுறப்போ நம்ம உடல் ரீதியா சில விஷயங்கள் வர்றப்போ அந்த நபர்களை நம்ம வாழ்க்கையில இருந்து விலகி வைக்கலாமா, விலக்கி வைக்கலாமா, அல்லது நம்ம விலகிக்கலாமா? அதாவது நீங்க பிசிக்கலா சைக்கலாஜிக்கலான்னு பாருங்க, ப்ராப்ளம் வந்து பிசிக்கல் ப்ராப்ளமா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமானு பாருங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொன்னா மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கிடுங்க, உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளோட சேர்த்து உங்களை நீங்களே உங்களை மட்டும்தானே டீல் பண்றது. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொன்னா முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான், உங்களை மட்டும் டீல் பண்ற மாதிரி தான், அங்க அடுத்த நபரே கிடையாது. பிசிக்கல் ப்ராப்ளத்துல தான் அடுத்த நபர்லாம் வராரு. அப்போ பிசிக்கலா டீல் பண்றதுக்கு அவர் என்ன பொசிஷன்ல வச்சா பிசிக்கல் சூழ்நிலை நல்லா இருக்கும் வைக்கிறாங்கிற மாதிரி பிசிக்கல் சர்க்கம்ஸ்டான்சஸ் நிர்வாகம் பண்றதுக்கு தான் நீங்க அவரை நிர்வாகம் பண்ணணும். சைக்கலாஜிக்கலா ரெண்டு நபரை அவரே கிடையாது, சைக்கலாஜிக்கலா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களை எப்படி வச்சுக்கிடுறதுங்கும் போதுதான் உங்களை நேச்சுரலா வச்சுக்கிடுங்க, உங்களை சுதந்திரமா விட்டுருங்க. மனம் வருத்தம் வந்தா வருத்தம் நீங்க ஒரு நிலையே கிடையாது. மகிழ்ச்சியா இருந்தால்தான் நல்ல நிலை, வருத்தமா இருந்தா மோசமான நிலைன்ட்டே கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் நல்ல நிலை தான், அதுதான் இயற்கையான நிலை. அதனால உங்களை நீங்களா நிர்வாகம் பண்றீங்களா, அடுத்தவங்களை நிர்வாகம் பண்றீங்களாங்கிறத பாத்துருங்க. அகங்கிறது உங்களை மட்டும் சம்பந்தப்பட்டது, புறம் தான் வந்து அடுத்தவங்களோட எல்லாம் சம்பந்தம்.
புறத்துல வந்து நம்மகிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க இல்லையா, அதாவது அது நம்மளுடைய சுயத்துக்கு நம்மளுடைய இயல்புக்கு ஏற்றவாறு இல்ல, நம்மளுடைய இயல்புக்கு ஏற்றவாறு இல்ல, நம்ம சுயத்துக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிற என்ன ப்ராப்ளம்ங்கறத தனிப்பட்ட முறையில கூட நீங்க போன் பண்ணி போய் பேசணும். எனக்கு நீங்க ஜெனரலா தான் நீங்க சொல்றதை வச்சு ஜெனரலா ஒரு ஐடியா வச்சு நான் ஒரு ஜெனரலா நினைச்சுக்கிறேன். நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது பேசணும்னா உண்மையான என்ன சம்பவம் தான் நடந்ததுன்றது சொல்லி அதை எப்படி ஃபீல் பண்ணது நீங்க போன்ல கூட என் நம்பரை வாங்கி. நல்லதுங்க நல்லதுங்க நல்லது நல்லது. ஹலோ ஐயா. ஐயா 12 மணி ஆயிடுச்சு, க்வெஸ்சன்ஸ் எடுத்துக்கலாமா? நான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். ஐயா அது சரி பண்ணியாச்சு. எதை அந்த இது அப்படியா? ராஜேஷ் கேக்கலாம். ஹலோ கேக்கலாம் ராஜேஷ். சார் நான் ஏற்கனவே க்வெஸ்சன் கேட்டேன். எனக்கு எதுவும் இல்ல, ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தான். அப்ப நான் என்னோட இப்ப எல்லார் மாதிரியும் என்னோட தேடலும் பல வருஷமா இருந்தது. ஒரு ட்ரிகர் பாயிண்ட்னா உங்களோட லெக்சர்ஸ் எல்லாம் கேட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே தான் சொல்றீங்க. ஸோ கடந்த ஒரு ஒரு வருஷ காலமா நான் ரொம்ப ஃபாலோ பண்றது இல்லை உங்களை, ஏன்னா வந்து எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்றதுனால. நான் உங்களோட இதுவும் ரெக்கமெண்ட் பண்றேன் எல்லாருக்கும். புரிய வேண்டியவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லனா புரிய போறது இல்ல. ஆனா என்னோட விருப்பம் என்னன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே புரியணும் இது, ஏன்னா வந்து புரிஞ்சிருந்தா வாழ்க்கை ரொம்ப ஒரு லைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப அதாவது இது இது ஆப்வியஸா ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா இது உங்க ஒருவேளை சிம்பிளா சொல்றதுனால அது மத்தவங்களுக்கு வந்து அது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது மொத்தத்துல வந்து இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா எல்லா ஆன்மீக அமைப்புகளும் வந்து எதை நோக்கி வழி நடத்துதோ அந்த இடம் அவங்க சேர வேண்டிய இடத்துக்கும் கொண்டு வந்து அவங்க அங்கெல்லாம் போய் ஒண்ணும் முடியலன்னு சொல்லி இதுக்கு மேல தெரியாம நிக்கிறவங்களுக்கு நம்ம அவங்க அந்த இடத்த வழியை காட்டி கொடுத்துடலாம். அதனால அவங்க அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் எளிமையா சொன்னா அவங்க புரிய முடியும். ஆனா அது மாதிரி நிறைய முயற்சி பண்ணாதவங்க எடுத்த இடத்துல முதல் முதல்ல நம்மகிட்ட வந்தாங்கன்னு சொன்னா இது ஏதோ சைக்கலாஜிக்கலா ஏதோ பேசணுங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு தோணும். இது வந்து ஒரு அப்சல்யூட் ட்ரூத்ங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. வந்து இதை எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் முயற்சி பண்ணியிருந்து ரொம்ப கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் இதனோட வேள்வி தெரியும். மற்றபடி எடுத்த இடத்துல இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களுமே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் லெவலுக்கு அவங்க கொஞ்சம் அதை ஒர்க் அவுட் பண்ணான்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும், நாம வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்ங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வரணும். வந்ததுன்னு சொன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க யாருடைய ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களே அவங்க சொந்த காலிலே நின்றுடலாம். இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஒரு டெம்பரரியா நம்மளை வந்து
நம்மளை சார்ந்து கொஞ்ச நேரம் இருந்து எதையோ ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிட்டு பிற பெண்கள் இந்த பெனிஃபிட்டை இழந்து அப்படியே இழந்தும் அடைஞ்சு மாறி மாறி போனாங்கன்னா ஒரு அவங்க சொந்த காலில் நிக்கலாங்கிற மாதிரி ஆயிடும். கன்ஃபர்மேஷன் ஆகிட்டீங்கன்னா சொந்த காலையும் நின்றுகிடலாம், அதுக்கப்புறம் லாப நஷ்டம்னா அவங்க சேர்ந்தது. அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்குமே அது தெரிஞ்சிடும். நம்ம ஏன்னா சொல்ல சொன்னா நம்ம ஒரு என்லைட்டன்மெண்ட் ஆன பிறகுமே கூட நம்ம நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்க போறோம். வாழ்க்கைன்னு சொன்னாலே பிரச்சனை தான். அதனால ஒரே வாழ்க்கை நல்ல சேலஞ்சஸ் தான். சேலஞ்சஸ் இல்லாத கூட வாழ்க்கையே கிடையாது. அதனால அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். அந்த அதுக்கப்புறம் என்ன சொன்னா நம்ம வந்து அந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டுன்னா அந்த சேலஞ்சஸ் வந்து ஈஸியா எடுத்துக்கூடிய ஒரு பக்கம் நமக்கு கிடைக்கும். கரெக்ட். யார்ட்டையுமே தெரிய வேண்டியதில்லை, நமக்கு வேண்டியது நமக்கிட்டே கிடைக்கும். கரெக்ட் கரெக்ட். இல்ல அது அதனாலதான் நானு என்ன சொல்றது, இப்ப நானுமே வந்து நான் எந்த யோகா பயிற்சி எதுவுமே நான் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு விபாஸ்னா மட்டும் ஒரே ஒருத்தர் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட இது அறிமுகம் கிடைச்சது. ஸோ உங்களோடது பார்க்கும்போது எனக்கு எனக்கு தேவையானது புரிஞ்சு போச்சு. ஸோ நீங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா விஷயத்தையுமே சொல்றீங்க, அதுவும் முக்கியமா வந்து அந்த ஃபைனல் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றீங்க. ஸோ இது 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 போதுமான அளவு தான், ஆனா ஏன் புரிய மாட்டேதுன்னு தெரியல. இல்ல அது தேவை இருக்கு. இப்ப சொல்ல போனா எத்தனை பேரும் நம்ம கான்செப்ட படிச்சு அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனவங்க எத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இது வந்து இது முந்தின சரித்திரங்கள்ல இப்படி எல்லாம் கிடையாது. ஒருத்தர் கூட வர்றதே பெரிய அபூர்வமா தான் இருந்தது. ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னாலே அதுவே ஒரு இந்த யுகத்துல உள்ள ஒரு சாதனை தான் அது. எனக்கு தெரிஞ்சு உலகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா ராஜேஷ் ஒரு கேள்வி வந்து சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க, நான் அதை வாசிக்கிறேன். செந்தில் குமார் ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் செந்தில். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா சொல்லுங்க ஐயா. நேத்து ஜேகே அவங்க கோவப்பட்டதை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நிகழ்வுல அவர் என்ன இதுக்காக கோவப்பட்டாருங்க? அது என்ன, அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? அது எவ்வளவு நேரம் அந்த அந்த நிகழ்வு இருந்துச்சு? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேட்டுக்கிறதுக்கு. குறிப்பா வச்சு அடிச்சிட்டீங்களா? அதாவது நாங்க வழக்கமா ஜேகே மீட்டிங் போவோம், நமக்கு நண்பர்கள் குரூப்போட. சரி, ஜேகே என்ன பண்ணா ஒரு மீட்டிங் முடிச்சு உட்கார்ந்து எப்படி திரும்பி வருவாரு. அநேகமா அது கடைசி மீட்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு அவரோட லைஃப்லயே கடைசி மீட்டிங் அதுதான் மீட்டிங். அது அவரு இறங்கி கீழே வரும்பொழுது நாங்க குரூப் எங்க குரூப்லன்னா இல்ல எங்க குரூப்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு முந்திரி கொட்ட மாதிரி அதாவது பிஹேவ் பண்ணுவாரு. அவரு என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சோம்னா ஜே கே பக்கத்துல போகப்படாதுன்னு சொல்லி ஜே கேக்கும் மற்றவங்களுக்கும் மத்தியில் அவர் ஒரு அவரு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா அவர் பக்கத்துல திரும்பி கோபத்துல ஏதோ சொல்லி அவர் ஒரு உலுப்பு உலுப்புனாரு, கைய பிடிச்சு உலுப்பு உலுப்பி ஏதோ திட்டுற மாதிரி ஏதோ. ஏன்னா தூரத்துல தான் நாங்க பார்த்தது, திட்டுற மாதிரி ஏதோ அவரு அந்த கையிலிட்டாரு. விட்டுன பிறகு இவரு சொன்னார் அந்த மாதிரி நிகழ்வு அவங்களுக்கும் வருது, அந்த எமோஷனல் வருது. அத
அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக தான். வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றது தான எமோஷன் வருது. நம்மள இப்போ நம்ம ஆபத்துல ஒரு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில பயம் வந்தவங்க தப்பி விடுவாங்க ஆபத்துல இருந்து. இப்போ ரிஸ்கான இடத்துல ஒரு ஆபத்தான மிருகத்தின் மாட்டிடணும், பயமே வரல, பயம் இருந்ததுதான் இன்னொரு கேள்விங்கய்யா. ஹலோ 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 ஐயா கேக்குதாங்கய்யா? ஐயா இன்னொரு கேள்விங்க, இப்ப நம்ம உடம்புக்குள்ளேயே வைரஸ் பாக்டீரியா எல்லாம் நிறைய இருக்கு, நம்ம உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்குள்ள அது தாக்கத்தை ஏற்படுத்தாம இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கொரோனா வைரஸ் கூட பெரிய அளவுல உலகத்துல பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த மனதை எப்படி ஏத்துக்கிறோமோ அது மாதிரி நம்மளுக்கு உடல் ரீதியா நடக்கிற மாற்றங்களையும் இல்ல நோயவோ வழியவோ நம்ம ஏத்துக்கிறோம் பட்சத்துல அது உடம்பே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கய்யா? இப்ப இதுல வந்து மனசை பொறுத்த அளவுல நம்ம எல்லாமே தோண்டி தோண்டி மறைஞ்சு போயிருது. அங்க நம்ம ஒரு ஒண்ணுமே இல்லை, தேவையில்லாம மெயின்டைன் பண்ணாம இருந்தாலே போதும், எல்லாமே வந்ததெல்லாம் மறைஞ்சு போயிருது மனசை பொறுத்தளவுல. உடலை பொறுத்தவரை எதையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மறையுது. உடம்புல வர்றது எல்லாமே கூட சில மாற்றங்களை ஏற்படுத்தாம ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு ப்ராசஸ், ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அங்கே நடக்குது. என்னன்னாலும் பிசிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல உள்ள அம்சங்கள் வேற, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல உள்ள அம்சம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அதுக்காக நம்ம கொரோனா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்படி கொடுக்க முடியாது. அதை நீங்க மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸை தான் அதை பத்தி ஆலோசனைகள் கேட்கணும். சரி நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா நீங்க நல்லா இருந்தாலுமே பிசிக்கலா ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தான் என்சைம்ஸ் எல்லாம் கூட கிரியேட் ஆகும். அந்த மாதிரி பிசிக்கல் ஹெல்ப் நம்ம சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் ஹெல்ப் கூட ஹெல்ப் பண்ணலாம். இன்னொரு கேள்விங்கய்யா? ஹலோ ஹலோ கேட்க மாட்டேங்கிறீங்க. சரியா நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேக்குதா? சரி 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 சரி. அப்பங்க இப்ப மனதுல வந்து மனதனுடைய சுதந்திரத்தையும் நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, புற தேவைகளையும் நம்ம தான் தேடி அதை அடைய வேண்டியது இருக்கு, கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இது மூலமா படைப்பு நம்மளுக்கு என்ன என்ன சொல்லுதுங்க, என்ன நம்ம எப்படி உணர்றது, அதை என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப நமக்கு வந்து பிரச்சனைன்னு இருக்கும் பொழுதே அந்த பிரச்சனையில இருந்து விடுபடணுங்கிற ஒரு இது வந்துருது. சொல்ல போனாங்கன்னா இன்னசென்ட் ஸ்டேட்ல இருந்துதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சது இன்னசென்ட் ஸ்டேட், ஏதோ ஒண்ணு இன்னசென்ட் ஸ்டேட்டை இழந்துட்டோம். இப்ப பழையபடி இந்த அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அறிவு அறிவு வளர்ச்சினாலதான் இன்னசென்ஸ் அறிவுதான். இப்ப அந்த அறிவே அறிவு சடங்குறது அறிவை வச்சேதான் அறிவை புரிய வேண்டியது, இன்னசென்ஸை வச்சு அறிவை புரிய வேண்டியது இல்லை, அறிவை வச்சுதான் அறிவை புரிய வேண்டியது. இதே ஒரு தவறான தவறான வழிபாடு, தவறான வழிபாடை புரிஞ்சுக்கிட்டு தவறான வழிபாடு தவறானதை அம்சத்தை கீழே போட்டுட்டு போகும். ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா சாட் பாக்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, ராஜேஷ் தான், ஆனா இது வேற ராஜேஷ். ஸோ அந்த க்வெஸ்சனை நான் ரீட் பண்றேன். ஸோ என்னன்னா தூக்கம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்பதே நமது ஸ்டாண்ட். ஆனால் மனம் இதை ரெசிஸ்ட் செய்து தூங்கதானே இப்போது படுத்திருக்கிறாய், எப்படி தூக்கத்தை எதிர்பார்க்காமல் இருப்பது என்கிறது, இதை எப்படி அணுகுவது ஐயா? இதோட கண்டினியூஷனா இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, திங்கிங் கூடாது என்பதையும் மைண்டை நேச்சுரலாக விட வேண்டும் என்பதை ஒரு வேலையாக ஏற்று தொடர்ந்து வாட்ச் செய்வது போல் ஒரு போராட்டம் ஆகிவிடுகிறது, இதை எப்படி அணுகுவது? இந்த ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தத்துல வந்து மனசை பொறுத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே இருக்க கூடாது. அத
நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே நம்ம மனசு வச்சுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். நம்ம மனசுல மனதை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறதையும் நம்ம அறிவு தான் சொல்லுது. அறிவு வந்து ஒரு கண்டுபிடிப்புக்கு வருது, கன்க்ளூஷனுக்கு வருது. அங்க ஏதாவது ஒரு வேலையை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அங்க ஒரு போராட்டம் தான் வரும், ஸ்ட்ரெஸ் தான் வரும், அந்த ஒரு உராய்வு தான் வரும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து அந்த போராட்டத்தை நிப்பாட்டணும். அது அதுவா நிப்பாட்டிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து எதுலையுமே நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுலதான் செயல் நடந்துருக்கு. என்கரேஜ்மெண்ட் கொடுக்காத ஸ்டைலெல்லாம் தன்னாலேயே குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்காம போயிடும். முடிவுக்கு வரலன்னு சொன்னா என்கரேஜ் ஏதோ ஒரு வகையில நம்ம அறியாமலோ அறிஞ்சோ என்கரேஜ்மெண்ட் நடக்கும். அதனால ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அது செயலுக்கு ஒரு செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது. செயல் தானாகவே தான் நடக்கும். நாமளா முயற்சி பண்ணணும்னா போறோம். ஓகே, அடுத்து வசந்தா அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நான் அன்மியூட் பண்றாங்களா? வசந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. அதாவது இப்போ இரவுல தூக்கம் வரல. இப்ப இது இப்ப ஏற்கனவே வந்த கேள்வியோட ஒரு கண்டினியூஷன் தான். இரவுல தூக்கம் வரல, மனசை நம்ம தூய்மையா வச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அடுத்தவங்க ஒரு சிலரோட தொந்தரவுகளால நம்ம பாதிக்கப்படுறோம். இதுல இருந்து எப்படி தியானம் தேவையா எனக்கு கொஞ்சம்யா. அப்புறம் இந்த எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறுன்னு எனக்கு கொடுத்துருக்கீங்க, படிக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் உங்க வாய் மூலமா மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. இப்ப இதுல பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இப்ப வந்து இரவுல தூக்கம் வரல. இது எனக்கு மட்டும் இல்ல, ஒரு சிலர் நிறைய பேர் சொல்ற பிரச்சனைகள் தான். இதுல இருந்து எப்படி விடுபடணும், மனச தூய்மையா வச்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயா. நான் உமர் ஃபரூக் ஐயா மூலமா 2018 காமராஜர் அரங்கத்தில் நடந்த சந்திப்புகள்லதான் உங்களை முதல் முறையா பார்த்தோம். அதன் பிறகு மறுபடியும் ஏற்காட்டுல நடந்த அல்ட்ராமீட்ல உங்களை பார்த்திருக்கேன் ஐயா. உங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன், புக் எல்லாம் வாங்கி வச்சு படிக்கிறோம். இருந்தாலும் எனக்கு இன்னும் சரியான அந்த தெளிவு வரல, என்ன பண்ணணும். ஏற்காடு முகாம் அல்லது சிங்கப்பூர் ஞான இப்படி ஏதாவது சில முகாம்ல வாக்குப்பற்ற வரிசையா அந்த வருஷப்படி நீங்க அந்த வீடியோவை கேளுங்க. அதுல ஒரு தடவை கேக்குறீங்கன்னா நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைவ்லியா இருக்கிறதுனால நேர்ல ஒரு தடவை கிளம்பி போய் பாருங்க. வீடியோவை கேட்டீங்கன்னு சொன்னா ஒரே வீடியோவை ரெண்டு தடவை கேட்டுப்பாங்க. அதாவது ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் ஒரு ரவுண்டு போங்க. அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா. கேக்குதாமா ஐயா? உங்க இதுல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நான் உங்களை சொல்லுவேன். முயற்சி பண்றதுலாமேங்கிறது உங்க அறியாம தானா நாமளா ஏதாவது சிந்திச்சோம்னா அது திங்கிங். அதனால நீங்க தூங்குறதுன்னு சொல்லி படுத்ததுக்கு பிறகு திங்கிங் கம்ப்ளீட்டாவே இருக்கிறாரு. தாட் என்னன்னாலும் வந்து போகணும். ஏன்னா தாட் வந்து உங்க கையில கிடையாது, அது அதுவா வருது. அதுவா வர்ற தாட் வந்துன்னா அது மேல ஏறி சவாரி பண்ணீங்கன்னா திங்கிங்கா மாறிடும். அதனால எந்த தாட்டும் அதுவா வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்களா அதை கொண்டு வருது. வந்த தாட் மேல ஏறினா பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்தாலும் வரலாம். சரிங்க ஐயா. கேள்வி கேட்க வெயிட் பண்றாங்க.
அடுத்த சண்முக வடிவு அப்படின்றவங்க அவங்களை அன்வைட் பண்றாங்க. வணக்கம் ஐயா. இரவுல தூங்கும் போது நடு இரவுல ஃபர்ஸ்ட் தூங்கும் போது நல்ல தூக்கம் வருதுங்க ஐயா. ஹலோ, இரவு தூங்கும் போது முதல்ல நல்ல தூக்கம் வருது, நல்ல தூங்கிடுறோம். ஆழ்ந்து தூங்கின பிறகு நடு இரவுல பாத்ரூம் எந்திரிச்சு போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் படுத்து தூங்கலான்னா தூக்கமே வரமாட்டேங்குது. சிந்தனைகள் நிறைய ஓடுது, நம்ம வேற என்ன வேலை செய்யணும், அடுத்த நாள் என்ன பண்ணணும், இதெல்லாம் எதுவும் வேண்டான்னு நினைக்காம தூங்கலான்னு நினைச்சா கூட வேற ஏதேதோ சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு, தாட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு, தூங்க விட மாட்டேங்குது. எதனாலங்க ஐயா அது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு? இல்லைங்க ஐயா, ஓரளவுக்கு உமர் சார் கிளாஸ்ல சொன்னதை வச்சு புரிஞ்சிருக்குதுங்க, இன்னும் ஆழமா தெரியலங்க. தானா வர்றது தாட்டு, அந்த வந்த தாட்டை நீங்க அடாப்ட் பண்ணி நீங்களா சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா திங்கிங்கா மாறிடும். அதனால எல்லாமே தாட்டா வந்துட்டு போனா பிரச்சனை இல்லை, வந்த தாட்டெல்லாம் தானாவே வந்துட்டு தானாவே மறைஞ்சு போயிடும். அதனால அது ஒரு மேட்டரே இல்லை. அதனால நீங்க தூங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா தாட் வரக்கூடாதுன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம், தாட் வரத்தான் செய்யும். ஆனா வந்த தாட்டு தானாவே மறைஞ்சிரும். நீங்க எந்த தாட்டையுமே திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம மட்டும் பார்த்து தூங்கணும்னு நினைக்கவும் செய்யாதுங்க. தூங்கினாலும் ஓகே, தூங்கலாமும் ஓகேங்கிற முடிவுக்கு வந்துருங்க. ஏன்னா நீங்க தூக்கத்தை ப்ரிஃபர் பண்ணீங்கனாலே அதுவே நீங்க ஒரு உங்களை வந்து ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு போயிடலாம். அதனால எல்லாமே ஓகேங்கிற முடிவுக்கு வந்துருங்க. எதைக்குமே எதிர்த்து போராடாது, எல்லாருக்கும் தூக்கம் வரலனாலும் கூட பரவாயில்லன்னு முடிவுக்கு வந்து, ஆனா தூக்கம் தானா வரும். நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்து நாராயணன் அவங்க கேட்டிருக்காங்க, நான் உங்களை அனுப்பி. நாராயணன் வணக்கங்க ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். இப்போ நம்ம குடும்ப உறுப்பினர் யாராவது நம்மளை வந்து நம்ம எந்த தவறும் செய்யாம நம்மளை வந்து ஒரு சொற்களால கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னா அப்ப அதுல இருந்து எப்படி ஃபுல்லா மீண்டு வெளியில வர்றதுங்க? சில சமயத்துல அந்த நினைவுகள் வந்து நம்மளை தொடர்ந்து வந்து நம்மளை ஒரு இடத்துல நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப இதுல இருந்து மீண்டு கம்ப்ளீட்டா வர்றதுக்கு என்ன பண்ணணுங்க? இல்ல நீங்க அது எல்லாமே தானாவே மறைஞ்சு போயிடும். நீங்க வந்து அது மறைய விடாம நீங்க அதை ரின்வல் பண்ணாம இருந்தா போதும். இப்ப நம்ம வந்து தாட் வரும், தாட் வர்றதெல்லாம் போயிடும். நீங்க திங்கிங்கா மாத்திட்டீங்கன்னு சொன்னா ரினியூவல் ஆகிட்டே போயிடும். அதனால ரினியூவல் ஆகாம பாத்துட்டா போதும், எல்லாமே தோன்றியெல்லாம் மறைஞ்சிரும். ரெண்டாவது நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணினதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்துடுங்க. நீங்க ஏதாவது பதிலுக்கு ஏதாவது பண்ணணுமா வேண்டாமா ஏதாவது முடிவு எடுத்துடுங்க. பதில் பண்ணணும் பண்ண வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும். இல்லைன்னு சொன்னா உங்களை அறியாமலேயே பதிலுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி கூட வந்துட்டு இருக்கலாம். அதனால நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க. பதிலுக்கு ஒண்ணு எனக்கு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை அப்படியே விட்டுறோம் விட்டு முடிவுக்கு பண்ணிருங்க. அதனால அதை பத்திய தாட் வந்தா வந்துட்டு போட்டோம், அத அந்த தாட் மேல ஏறி சவாரி பண்ணி அதை திங்கிங்க மாத்தா. அடுத்து பாலாஜி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, அவங்கள ஐயா வணக்கங்க. ஐயா நான் பாலாஜி வேலையில இருந்து பேசுறேன். ஐயா ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, கடவுள் பத்தி ஐயாவோட கருத்து என்னங்க ஐயா? இல்ல கடவுள்ங்கிறது வந்து இப்ப பத்தி சொல்ற நம்ம சொல்றது வந்து சரணாகதியும் நம்ம சொல்ற ஞானமும் ஒன்றுதான். சரிங்க ஐயா. சரணாகதின்னு சொல்லி சொன்னா எல்லாம் இறைவன் செயல், இறைவன் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிற மாதிரி பக்தியினுடைய விஷயம் வந்து சரணாகதி தானே. வெறும் பக்தி வந்து
நான் உன்னை நான் இதை செய்வேன் எனக்கு பதற்கு இறைவன் வந்து எனக்கு இதை கொடுக்கணும்னா அது வரைக்கானது ஆரம்ப காலம் பக்தி, அது காமிய பக்தின்னு சொல்லுவாங்க. கடைசியில பக்தியினுடைய உச்ச நிலை வந்து சரணாகதி தான். அந்த சரணாகதியையும் நம்மளுடைய ஞானமும் ஒன்னா தான் இருக்கு, அது வேற இது வேற கிடையாது. சரிங்க ஐயா, அப்ப நம்ம பிரவாகமாக இருந்தா அதுவே போதுங்களா ஐயா? ஆமா, அதுதான் முக்தி நிலை. பிரவாகம்ங்கிறது முக்தி நிலையும் ஒன்று. சரிங்க ஐயா, இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப இந்த ஜீவசமாதி இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்க, அது ஒரு டோட்டலி வேற ட்ராக்குங்களா ஐயா? அது ஜீவசமாதின்னு சொல்லிச்சோமா, ஜீவசமாதின்னு சொல்லிடுறாங்க, பழையபடி அவங்க அடுத்த பொருட்படுத்திட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. சரிங்க ஐயா, அதனால அதெல்லாம் அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம வந்து ஜீவசமாதி அடையணும்னு நினைச்சோம்னா அது ப்ராசஸ்ல போகும், அது வந்து யோகா ப்ராசஸ்ல தான் அந்த மாதிரி எல்லாம் போக முடியும். அதனால அது வந்து நமக்கு தேவையில்லை, நானே முயற்சி பண்ணல, அதனால எனக்கு அது அதனால அந்த இதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. சரிங்க ஐயா, உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க அது சம்பந்தமா அது வேற கூட்டுறது. சரிங்க ஐயா, சரிங்க. அதுக்கு அது பொய்ன்ட்டு கிடையாது, எல்லாமே உண்மை இருக்கு. நாம என்னன்னு சொல்லா, எளிமையான ஒரு இதுல வந்து நீங்க சரணாகதிக்கு போகலாம் அல்லது நீங்க ஞானத்துக்கு போகலாம். சரிங்க ஐயா, அப்போ அப்ப முக்தின்றது வந்து பிரவாகத்துடைய பை ப்ராடக்ட் தரங்க ஐயா? பை ப்ராடக்ட் இல்ல, பிரவாகத்துடைய அடுத்த இன்னொரு பேர் தான் அது. ஒரே பேர். சரி சரிங்க. ஐயா, ராதிகா விஜயபாபு அவங்க கேட்டிருக்காங்க, அன்மியூட் பண்றாங்க. ஹலோ ஐயா, வணக்கம். பெங்களூர்ல இருந்து ராதிகா பேசுறேன். இப்ப ஞானம்ங்கிறது நம்ம மனசு சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம வளைக்கேத்துறது, பூஜை பண்றது, ஸ்லோகம் சொல்றது, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு அடிப்படையை கொடுத்தது இல்ல, ஒரு அடிப்படைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படை வேண்டியிருக்கு. அந்த மாதிரி எல்லாமே தேவைதான், ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதை எப்படி ஃபீல் பண்றது? நம்ம வந்து பக்தி, இதெல்லாம் பக்திக்காக பண்றது தானே. பக்திக்காக ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னு சொன்னா எல்லாமே இறைவனுடைய செயலின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது சரணாகதின்னு சொல்லுவோம். முதல்ல வந்து நம்ம என்னன்னு சொன்னா நம்ம எதையோ ஒன்றும் பண்ணனா இறைவன் நமக்கு பதிலுக்கு நமக்கு எதையோ கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கோம். நாம விளக்கு டெய்லி விளக்கே தேசாங்கன்னா இறைவன் நமக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, சில பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்கன்ன மாதிரி நம்ம எடுக்கிறோம். வேற அடுத்தாப்புல எல்லாமே இறைவனுடைய செயல் தான் சொல்லி நீ நன்றைய செய்வாய், கொலை செய்வாய்ங்கிற மாதிரி என்ன ஒண்ணு பண்ணிக்க, எல்லாமே உன்னுடைய செயல் தான் சொல்லி நம்ம சரண்டர் ஆயிடுவோம். அதுதான் பக்தியினுடைய அடுத்த நிலை. இப்ப நாம வந்து ஞானம்ங்கிற பேர்ல அந்த அந்த சரணாகதியை தான் நம்ம சொல்லணும். நன்றி ஐயா. ஒருத்தரா வந்துட்டு போன வர திருப்பி கூப்பிடலாம். நாராயணன் கேட்க, வாணின்றவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஹலோ சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா, இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, இப்போ விளக்கு ஏத்துறது அதெல்லாம் வந்து ஒரு ஞானம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு தேவை, அது ஒரு தேவையில்லாத மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு குடும்ப சூழ்நிலையில இருக்கிறோம்னா, இப்போ விளக்கேத்துறது, பூஜை பண்றது, அந்த குடும்பத்துல இருக்க மற்ற உறுப்பினர்களுக்கு அது ஒரு விதத்துல சப்போர்ட்டிவா இருக்குது தானே ஐயா? அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா, இப்போ இப்ப வந்து இது புரிதல்லதான் ஞானம் இருக்கு இல்லையா, இப்போ யோகா அது இல்லைன்னா நிறைய டைம் எடுக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆதிசங்கரர் காலத்துல இருந்து நம்மளோட கலாச்சாரத்துல வந்து பிரம்மச்சரியம், சந்நியாசம் எல்லாமே ஒரு
ஆன்மீகத்துக்கு ஒரு நெருக்கமான விஷயங்களா வச்சிருக்காங்க ராமகிருஷ்ணர் காலத்துல இருந்து. இது ஏன் இந்த இது இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு? இது வந்து யோகாவுக்கு யோக நிலைன்னு சொல்லும் பொழுது அதுக்கு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. ஞானத்துக்கு பக்தி இதழுக்கு எல்லாம் அந்த கட்டுப்பாடு கிடையாது. ஆனா கடைசியில அவங்க அந்த ஞானத்தை நோக்கி தானே தேடிட்டு இருக்காங்க. ஞானத்துக்கு வர்றதுக்கு ஞானத்துக்கு இந்த கட்டுப்பாடும் அவசியம். என்னோட இது என்ன, ஏன் அது தெரிஞ்சும் கூட நிறைய நம்மளுடைய குருமார்கள் வந்து அத வச்சிருக்காங்க. இப்ப ஒருத்தர் வீட்டுல துறவரம் எடுக்கிறாங்கல்ல, ஒரு சன்னியாசமா போறாங்கன்னா நிறைய பிள்ளைய இருந்தா பரவாயில்ல, ஒருத்த பிள்ளைய அப்படியே இருக்கும்போது அது குடும்பத்துல மிகப்பெரிய பாதிப்பையும் இதையும் ஏற்படுத்துது தானே. சரி, என்ன இருந்தனாலுமே இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்துதான், நமக்கு அது வேணும்னா வேணும்னா வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லலாம். சொல்ல போனா அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, சன்னியாசம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சன்னியாசம்ங்கிறது மனதளவுல தான் அங்க சன்னியாசம் எடுக்கிற மாதிரி, இப்ப ஞானம் அடைறவங்கன்னா சன்னியாசத்துலதான் அப்படி இருப்பாங்க. அடைஞ்சவங்க அவங்க சூழ்நிலை, அவங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம்ன்றது ஒரு ஒரு நாட்டை கூட ஆட்சி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்களுடைய சைக்கலாஜிக்கலா சன்னியாசமா இருக்கிறாங்க. நன்றி ஐயா. ஹலோ ஐயா, வணக்கம். திரும்ப நான் நாராயணன் பேசுறேன். பில்லி சூனியம் அப்படிலாம் உண்மையா? அதை நம்ம சாதாரணமா ஓவர் கம் பண்ண முடியுமா? அதுலாம் வந்து எத்தனையோதமான இதுகள்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நீங்க மனசளவுல நீங்க ஃப்ரீயா இருக்கிறத பாருங்க, ஞானம் அடைகிறத பாருங்க. ஏன்னா அதுலதான் நம்ம கண்டிப்பா நீங்க இந்த பில்லி சூனியத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்டு அதை ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. அதனால நீங்க அந்த லைன்ல நீங்க திங்க் பண்ணி கேள்வி கேட்கறத விட்டு நம்ம போற பாதையில நீங்க இதாயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிரானதா இருந்ததுன்னா அது கூட உங்களை ஒண்ணும் பண்ணாது. இப்ப அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நீங்க அதை போய் ஸ்டடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்க அப்படி ஒண்ணு இருக்கலாம், பட் இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருங்க. நாம போற வழியில ஒழுங்கா போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு. ஐயா, அடுத்து யாரும் ரைஸ் பண்ணல ஹேண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துக்கேன் ஐயா. ஸோ யாராவது ஐயா கேள்வி கேட்கலன்னு சொல்லிட்டோம்னா ஒரு மணி நேரம் கூட நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அதுல எல்லாருக்கும் சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைல்ல மோர் அப்படின்ற ஆப்ஷன்ல அதுல ரைஸ் ஹேண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணிட்டு க்வெஸ்சன் கேட்போம். இப்போ ஒரு மூணு பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் ராஜேஷ் வி அப்படின்றவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஐயா எனக்கு கேள்வி இல்லை, எனக்கு ஒரு சின்ன உங்ககிட்ட இருந்து ஒரு 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 சின்ன விளக்கம் மட்டும், விளக்கம்னு இல்லை ஒரு விரிவு மட்டும். ஐயா நீங்க தேனி சுவாமிகளோட நிறைய ஈடுபாடு கொண்டு இருந்திருக்கீங்க, உங்களோட வீடியோஸ்லையும் பார்த்துருக்கேன், அவரோட ஆசிரமம் தெரிஞ்சிருக்கேன். அவரை பத்தி நீங்க உங்க அனுபவத்தை ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா? ஒரு சிறிய அளவில் சொன்னா கூட போதும். சாமி வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற டைம் சாமியுடைய தொடர்பு ஏற்படும். அதனால அவங்க வந்து நான் யாருங்கிற ஒரு தியானத்தை பத்தி அவங்க எப்பவுமே நான்கிறது தான் கடவுள் நீட்டு எடுத்துக்கணும்ங்கிற மாதிரி அவங்களுடைய இதை சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து நிர்வகர்ப்ப தியானம் சொல்லி அந்த தியானங்கிற புக்கில் நம்ம வழக்கம் சொல்லியிருக்கோம்.
அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்கள்ட்ட நம்ம பழகணும், அவங்க அதை சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம அவங்க மூலமா அந்த ஞானம் எல்லாம் அவங்க மூலமா ஏற்படல. அதனால அவங்க வந்து தியானத்துக்கு அவங்களுடைய உதவியா தான் இருந்தாங்க. மற்றபடி ஞானத்துக்கும் அவங்களுடைய உபதேசத்துக்கும் தொடர்பு இல்லாம தான் இருந்தது. நன்றிங்க. சிவகுமார் நீங்க கேட்கலாம். சிவகுமார் நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஓகே அவங்க கேட்கலாம் நினைக்கிறையா. அடுத்து செல்வ முத்துக்குமரன் அவங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. செல்வ முத்துக்குமரன் சார் நீங்க கேட்கலாம். ஹலோ செல்வ முத்துக்குமரன் ஒதுக்கி வேற யாரும் ரைஸ் பண்ணலையா? அவங்க ரைஸ் பண்ணவங்களும் இல்லை. இன்னும் ரெண்டு மூணு பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள அன்மியூட் பண்றேன். நாகர்கோயில் இருந்து கேசவ பெருமாள். அந்த ஆழ்வார்களுக்கு விஷ்ணுவும் நாயன்மார்களுக்கு சிவபெருமானும் காட்சி கொடுத்து அருள் புரிந்ததாக்கு கதைகள் விஷ்ணுவும் நாயன்மார்களுக்கு சிவபெருமானும் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சதாட்டு நம்ம கதையில படிக்கிறோம். சரி, அதுக்கும் நம்மளுடைய பாதைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டையா? அவங்க நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? அதே மாதிரி அதாவது விளக்கத எப்படி அவங்களோட நீங்க நின்றுலாம் இங்கேயே வந்து காட்சி கொடுங்களேன்னு கேக்குறீங்களான்னு கேக்குறேன். காட்சி கிடைச்சாதானே அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதனால அவங்க எதை தேடுறாங்களோ அதுதானே அவங்களுக்கு கிடைக்க முடியும். அவங்க அதை தேடி போனாங்க, அதனால அவங்களுக்கு அது கிடைக்கும். யார் யாரெல்லாம் எதை தேடுறாங்களோ அதுதானே கிடைக்கும். அது அவங்கவுங்க தேடுதல். இப்ப நாம என்ன நினைச்சா எல்லா தேடுதலையும் விடுங்கன்னு நம்ம சொல்றோம். தேடுதுங்க, தேடுறதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்துல வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் தேடுதல் எல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லுவோம். விட்டுட்டீங்கன்னா உண்மையிலே விடுவானுங்கன்னா நம்ம கிடைச்சது தானே விடுவோம். நம்ம தேடிட்டு இருந்தோம்னா கிடைக்காம விடுவோமா? நம்ம கிடைச்சிட்டுன்னே தான் அர்த்தம். விட்டுட்டீங்கன்னாலே உண்மையிலே கிடைக்க வேண்டியதுலாம் கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். அதான் அதுல இம்ப்ளைடா. சரிங்க, நன்றி. பாலு வணக்கம் ஐயா. பாலு பேசுறேன். வணக்கம். நீங்க இந்த இது சஞ்சீவ கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா பத்தி சொன்னீங்க இல்லைங்களா? அந்த நிஷ்காமிய கர்மா பத்தி சொல்றது இல்ல. நிஷ்காமிய கர்மாங்கிறது அது நம்ம ஞானிகள் பண்ற கர்மாலாம் நிஷ்காமிய கர்மான்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. அது எல்லாரும் ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியுங்களா? காமிய கர்மான்னு வச்சுக்கலாம். ஞானம் அடைஞ்ச பிறகு பண்ற கர்மாலாம் நிஷ்காமிய கர்மான்னு. ஓகே ஓகே ஓகே. அது ஈஸியா எல்லாருக்கும் பிராக்டிஸ் பண்ண முடியுங்களா? அது ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியுங்களா? அதே சமயத்துல அதுல பண்ணாக்க நம்மளுக்கு பதிவுகள் ஏற்படாது இல்லையா? அதாவது மத்ததுல ஞானம் அடைஞ்சிட்டோம் சொன்னாலே நம்ம வந்து கர்மாவில இருந்து விடுபட்டுட்டோம்னு தான் அர்த்தம். வேற இப்ப அதே நேரத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேணும்னு சொன்னா நம்ம வந்து நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி நல்ல காரியங்கள் கூட பண்ணலாம். தப்பு இல்ல. ஆகாமிய கர்மாவோ நல்ல கர்மாவோ பண்ணிட்டு போறது கூட தப்பு இல்ல. நிஷ்காமிய கர்மாவா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லது நினைச்சு நல்லது பண்றதை கூட நல்லது. ஆகாமிய கர்மால பதிவுகள் கூட ஏற்படும் இல்லைங்களா? நிஷ்காமிய கர்மால பதிவுகளே ஏற்படாது. நிஷ்காமிய கர்மம்னா நமக்கு வந்து அதான் வந்து கர்மாவுக்கு கட்டுப்படாதுங்கிற மாதிரி தான். அது பதிவுகள் ஏற்படாதப்போ நம்ம வந்து யதார்த்த நிலைக்கு வந்துடலாம். அந்த பதிவுகளால ஏற்படுற உபாதை எல்லாம் நம்மளுக்கு ஜெனரல் ஐடியா தான். நம்ம வந்து
ஞானியினுடைய கர்மா வந்து நிஷ்காமிய கர்மாவாங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். உண்மையில சொல்ல போனா நிஷ்காமிய கர்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் பலன் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பலனே ஏற்படலைனாலும் கூட மோசமானது கூட நல்லதா மாத்துறது, நல்லது என்ன அதிகரிக்கிறதுங்கிற மாதிரி கூட அம்சம். ஏன்னா நிச்சயமா அது மோசமானதை கிரியேட் பண்ணாது. நிஷ்காமிய கர்மா வந்து நல்லதுதான் கிரியேட் பண்ணும். அதனால நல்ல பலன்கள் கூட கிடைக்கலாம். நிஷ்காமிய கர்மால நம்ம ஆக்டிவிட்டியில பெர்ஃபெக்ஷன் இருக்க அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி சரி. நிஷ்காமிய கர்மன்னா என்ன? நம்ம எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு விடணும். எனக்கு இது நல்லதா படுது, நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போறதுதான். லாப நஷ்டத்தை பத்தி யோசிக்காம ஓகே ஓகே செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு இது சரியா படுது, செஞ்சுட்டு போறேன்னு போறது. ஓகே, பற்று இல்லாம செய்யற மாதிரி இப்படி சொல்லுங்களே. ஆகாம கர்மாவுக்கும் நிஷ்காமிய கர்மாவுக்கும் பற்றோட செய்யறது பற்றற்று செய்யறதுன்ற மாதிரி சொல்லலாம். நன்றி ஐயா. உமா, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? எனக்கு சரிங்கய்யா. நான் தேனியில இருந்து பேசுறேன். நெகட்டிவ் தாட்ஸ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் நீங்க சொன்ன தாட்ஸ் அண்ட் திங்கிங் கான்செப்ட் அப்ளை பண்ணி பாத்துருக்கீங்க. அது எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. இப்போ எனக்குள்ள கேள்வி என்னன்னா, ஒரு வேலை செஞ்சுட்டு போனா அந்த வேலையில மட்டும் மனசு ஒன்றி செஞ்சுட்டு மற்ற நேரங்கள்லாம் எந்த ஒரு எண்ணமுமே வராம இருந்தா நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில மனசு போகும், ஸ்பெஷலும் போகாம வேற ஏதோ தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எதுக்கு வருது அப்படின்னும் தோணாது. ஆனா வராம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எண்ணங்களே எழுக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாலே ஒரு டிமாண்ட் வந்துருது. அதனால அந்த வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டான்னா தான் அந்த எண்ணங்கள் கூட குறையும். இப்ப நான் எண்ணமே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது கூட என்னொரு எண்ணத்தை தான் கிரியேட் பண்ணுவோம். அதனால அது டிமாண்ட் வேண்டாம். நமக்கு என்ன எண்ணம் வந்தாலும் வந்துட்டு போட்டோம், அதை ஏற்கனவே எடுத்துக்கிடுங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க பாருங்க. எந்த எண்ணமும் வராம இருந்துச்சுன்னா நம்ம சுத்தி இருக்கிற நமக்கு காசு நல்லா ஃபீல் பண்ணனா, அது மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் கூட கவனமா கேட்கணும். ஆனா ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குது போது அப்ப நம்ம ஒவ்வொரு இடம் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு தரணுமா இல்லையா? இல்ல, அப்படி நடந்து போட்டு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஏதாவது இப்ப நம்ம சைக்கலாஜிக்கலா இப்ப நம்ம வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்னு நம்ம சொல்றோம். இந்த நிலைய இந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து நம்ம பயிற்சி பண்ணா அது இன்னோசன்ட் ஸ்டேட் ஆகுமா? அது நேச்சுரலா நடக்குது. டோட்டல் அக்செப்டன்ஸ் தான். அதுல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு கூட பண்ணணும்னு இல்லாதபடி அது அதுவா நடக்குது. ஏன்னா நாம செய்யல பாத்தீங்களா? நாமளா செய்யணும்னா தானே இது பண்ணணும். இது ஏதோ நடக்குது, நடந்தது அப்புறம் நம்ம அதை அக்செப்ட் பண்றோம்னு கூட வேண்டியதில்லை. அதுவா அதுக்கு முழு அலோவ் பண்ணிடுறோம். எல்லாம் நடக்கிறதுக்கும் நம்ம நம்ம வைடு ஓப்பனா நம்மள திறந்து வச்சுக்கிடுறோம். அதான் நம்ம சமாகதி நம்முடைய மைண்டினுடைய இயக்கத்தையே இயற்கைக்கு அப்புறம் அர்ப்பணிச்சிடணும். எப்படி வேணாலும் இருந்துட்டு அதுல எந்த இதுவுமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுட்டு இல்லாதபடி முழு மனசோட அதுக்கு முழு கன்சென்ட் கொடுக்கணும். ஹலோ. சரிங்க, அப்ப சரணாகதி இதுல நம்ம விட்டுறணும். அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு. இதுவுமே ஸ்லாஸ்மே மறந்து போயிடுதேங்க. அப்புறம் திரும்ப அது என்னங்க காசு ஆசை பண்ணிக்கிறது? இல்ல, எப்பவுமே வந்து மறந்து போனாலும் திருப்பில் எங்களுக்கு நினைவு வரும்போது அது 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 செயல்படுங்க செயல்பட்டா போதும். நீங்க நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாம் முயற்சி பண்ண வேண்டியதுல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்பவுமே ஒரு அழுத்தம் வந்துடும், ஃபார்ம் ஆயிடும். அழுத்தம் ஃபார்ம் ஆன உடனே தேவையில்லாத அழுத்தம் வந்துட்டுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்க சரிங்க, நான் ட்ரை பண்றேன்.
செல்வா முத்துக்குமரன் நீங்க கேட்கலாம் உங்க கேள்வி. செல்வா முத்துக்குமரன் ஐயா உங்க கேட்கல போல. ஐயா உங்க வேற யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல இப்போ வரைக்கும். சரி மற்ற வரலன்னா வேற யாரும் ரைஸ் பண்ணலையா? அப்ப நான் ரெக்கார்டிங் எண்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் சொல்லிடுவோம். என் பண்ணிடலாமா? சரி எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ஐயா.